Hi guys. Hi guys, welcome to Adapt 47. This is Selecta. So இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து மந்த் எண்ட் இல்லைங்களா? சோ ஜான் 31st நம்ம இருக்கோம். சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், பிகாஸ் அந்த செஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான செஷன் தான் ஒவ்வொரு டைமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கான செஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மிக முக்கியமான செஷன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸோடைய மராத்தான் 2 hours செஷன் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த 2 hours பிளான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, 2 மணி நேரம் ஆறு 1 மணி நேரம் அந்த மாதிரி நீங்க ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்கும். அந்த கொஸ்டின் பேசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டாஸ் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரியான கிளாஸஸ் தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? சோ கைஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க. யாரெல்லாம் வந்து Adapt 247 இப்ப லைவ் வந்து பாத்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே எஸ் கைஸ், எஸ் கைஸ். ஸோ நம்மளுடைய Adapt 247ல உங்களுக்கு இந்த மந்த் எண்டுக்கான ஆஃபர்ஸ் வந்து இருக்கு இல்லையா? ஸோ ஃபிளாட் 77% வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஃபைன். ஹாய் ராஜ் பாண்டியன், ஹாய் மேம், குட் ஈவினிங். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் டு அட்டன் மராத்தான் சொல்லியிருக்கீங்க. எஸ், வெரி ஹாப்பி. அதே மாதிரி நீங்க மட்டும் அட்டன் பண்ண போடாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் நீங்க கூட்டிட்டு வந்து என்ன பண்ணணும், நம்ம டெஸ்ட் எழுத வைக்கணும். ஸோ மராத்தான் செஷன் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு செஷன். எல்லா சப்ஜெக்டுக்கும் சரி, என்னோட சப்ஜெக்ட்ஸ்லயும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்திருக்கேன். என்னுடைய ஃபேக்கல்டி கோட் கைஸ் மறக்காதீங்க, Y273 அப்படிங்கிற என்னோட ஃபேக்கல்டி கோடு மறந்துடவே மறந்துடாதீங்க. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க அந்த கோடை ரெஃபர் பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேல நான் வந்து என்ன மேம் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட கோடை ரெஃபர் பண்ணுங்க. நம்மளுடைய கோர்சஸ் எல்லாமே TNPSC கோர்சஸ், SSC, RRB இந்த மாதிரி இன்னைக்கு கொடுக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் வந்து நாட் ஒன்லி பெஸ்ட் ஃபார் TNPSC, எல்லா ஜென்ரல் நாலேஜுக்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் தான். பட் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்ல மாட்டேன், அதர் சப்ஜெக்ட் எக்ஸ்க்ளூடட்னு சொல்ல மாட்டேன், அதர் அதர் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இருக்கும், மெயின்லி வந்து நம்ம TNPSC க்வெஸ்சன் பேசிக்ஸ்ல இருக்கு, பட் அதுவும் நம்மளுக்கு மற்ற எக்ஸாம்ஸ்லயும் கேட்கறாங்க இல்லையா? எஸ் கெஸ் பஃபரிங்க ராஜ பாண்டியன் இல்லைங்களே, தெளிவா தான் வந்துட்டு இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. எஸ் கைஸ், ஸோ நம்மளுடைய டீம் இப்ப நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பிப்ரவரி 16th வந்து உங்களுக்கு ஒரு புதிய லான்ச் இருக்கு. ஓகேங்களா? அஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து TNPSC Group 2 வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ பிப்ரவரி 1 சொன்னோம், பிப்ரவரி 16th போஸ்ட்போன் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, இந்த பிப்ரவரி 1ல வர Group 2 தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்றதா இருந்தோம். ஸோ பிப்ரவரி 16th வந்து நம்ம இண்டிவிஜுவல் பேட்சஸ்மே லான்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவல் பேட்சஸ் ஃபார் வாட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, Group 1 அண்ட் Group 2 யூனிட் 8 அண்ட் ஜியோகிராபிக்கான ஒரு பேட்ச் வந்து ஹேண்டில்டு பை மைசெல்ஃப். ஓகேங்களா? ஸோ வந்து நான் தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண போறேன் யூனிட் 8 அதே மாதிரி ஜியோகிராபி, யூனிட் 9 ஓகேங்களா, அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஹிஸ்டரி. இது வந்து நம்மளுடைய சுரேஷ் ஆனந்த் சார் வந்து எடுக்க போறாரு. பாலிச்சரன் சார் வந்து இண்டிவிஜுவல் பேட்சஸ்ல பாலிட்டி அண்ட் இந்தியன் எக்கனாமி வந்து ஹேண்டில் பண்ண போறாரு. இது எப்படி இந்த ஹியூஜ் லான்ச் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாய்ஸ் கிளியரா இல்லையா? எஸ் கைஸ், இப்போ கிளியரா கேக்குதுங்களா? சொல்லுங்க. Okay.
கைஸ் இப்போ கிளியரா கேக்குதுங்களா? எஸ் சார் நோ. எஸ் ஐ திங்க் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் ஓகே ராகுல். சரி ஓகே கைஸ். சோ நம்மளோட பிப்ரவரி 16th வந்து ஒரு ஹியூஜ் லான்ஸ் ஓகேங்களா. யூனிட் 8th அதே மாதிரி ஜியாகிரபிக்கும் நான் வந்து பொறுப்பேற்க போறேன். யூனிட் 9th அண்ட் ஹிஸ்டரிக்கும் சுரேஷ் ஆனந்த் சாரும், பாலிச்சரன் சார் வந்து பாலிட்டி அண்ட் எக்கனாமி வந்து எடுக்க போறாரு ஓகேங்களா. ஸோ ரொம்ப 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 மிக முக்கியமான ஒண்ணு ஓகே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கே. ஸோ அதனால தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம இந்த இண்டிவிஜுவல் பேச்சஸ் ஜாயின் பண்ணுங்க. நீங்க எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெகா பேக் அப்படிங்கறத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். Again not clear. Not clear. சுத்தமா கிளியரா கேக்கலீங்களா? என்னன்னு தெரியலையே. ஹாய் ஜெரோம் அண்ட் சதீஷ், திஸ் இஸ் ஃபைனல். இது மட்டும் கிளியராக இல்லை அப்படின்னா நான் டெக்னிக்கல் டீம் தான் காண்டாக்ட் பண்ணும். இது மட்டும் சொல்லுங்கள். எஸ் கைஸ் எஸ் இப்போ கிளியராக கேட்டுச்சு இல்லையா? ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ நெட்ஒர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நம்மளுக்கு இதனால் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், எஸ் ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ பிப்ரவரி 16th வந்து ஹியூஜ் லான்ச் வந்து இருக்க போகுது. ஸோ மறக்காமல் இந்த மிஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான செஷன். எஸ் கேஸ் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு போகலாம் வித்தவுட் டிலே. ஃபஸ்ட்டு ஒன், ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கும்போது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கலந்துருக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பார்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மராத்தான் பார்ட் 1 வந்து இருக்கும். யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 வந்து செப்பரேட் பார்ட் ஜிஎஸில் கொடுப்பேன். ஏன்னா அது நிறைய ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்து அது ஒரு மராத்தானாக கொண்டு போகலாம். யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸை ஒரு மராத்தானாக நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் கொண்டு போகலாம். இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கிற மற்ற சப்ஜெக்டோட ஆன்சர்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ் வாட் டஸ் ஆர்டிக்கல் 340 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல் வித்? அரசியலமைப்போடைய 340வது பிரிவு எதை குறிக்கிறது? ஆன்சர் பண்ணுங்க கைஸ்.
பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் ஆர் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் உமன்ஸ் கமிஷன். எஸ் கைஸ், ஹாய் சதீஷ் அண்ட் ஜெரோம், ராஜ்பாண்டியன், கலைநிலா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். டுடே இஸ் சண்டே, ரைட்? எஸ் ஜெரோம் ஆண்டனி ஆன்சர் பண்ணியிருக்காரு. என்னதுங்க ஆன்சர்? மற்றவங்களை வாட்டப்பட்ட அதர்ஸ், எவ்ரி ஒன் ஹாவ் டு கிவ் த இயர் கான்ட்ரிபியூஷன், தட்ஸ் வாட் ஐ நீட் கைஸ். எஸ் சரோஜினி அண்ட் ஜெரோம், ஹாய் சரோஜினி. ஸோ த ஆன்சர் இஸ் ரைட் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்காக, சரிங்களா? ஸோ எதுக்காக இதை வந்து கான்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீல் வித் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், ஓகேங்களா? அவங்கள டீல் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டதா. த டிராஃப்ட் ஆர்டிக்கல் 301 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்னதுங்க, ஆர்டிக்கல் 340 வாஸ் டிபேட்டட் அண்ட் ப்ராட் இன் டு த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆன் 16th June 1949 வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா? இது என்ன பண்ணுது, எதுக்கு டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ பின்தங்கிய வகுப்பினர் குழுவிற்காக, ஃபைன். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், விச் ஆர்டிக்கல் டீல்ஸ் வித் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ்? ஆர்டிக்கல் 300A, ஆர்டிக்கல் 312A, ஆர்டிக்கல் 323A, ஆர்டிக்கல் 323B. எஸ் வெரி குட் சதீஷ், 1949. Yes guys, for the second one, tell me the answer, which article deals with the administrative tribunals? Give me the answer guys. டூ சிங்களா? ஸோ செகண்ட் ஒனுக்கு சி அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் சந்தர் சொல்லியிருக்காரு. ஸோ மற்றவங்கெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் எஸ் கைஸ், ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக, வெரி குட். ஸோ ஆர்டிக்கல் 323 சப் கிளாஸ் ஏ, ஓகேங்களா? ஸோ என்னதுங்க, மத்திய அரசு மாநில அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய பணியமர்த்தல், ஓகேங்களா? அவங்களுடைய நிபந்தனைகள் தொடர்பான சர்ச்சைகள், புகார்களை தீர்ப்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தீர்ப்பாயங்களை நிறுவுவதற்கு இது வழங்குது. அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இதே மாதிரி இந்தியாவோட எல்லை இல்லைனா இந்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற அதிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த ஆர்டிக்கல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ்க்காக வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 323A, ரைட்? செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர், வெரி குட். தேர்ட் ஒன், விச் லா இஸ் கால்ட் ஆஸ் த லா ஆஃப் பீரியட்ஸ்? ஸோ இது வந்து சயின்ஸோட ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன்ஸ். கெப்ளருடைய ஃபஸ்ட்டு லா, கெப்ளர் செகண்ட் லா, கெப்ளர் தேர்ட் லா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். கைஸ், நியூ கமர்ஸ் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய டீம் February 16th உங்களுக்கு நியூ லான்ச் கொடுக்க போகிறாங்க. டுடே இஸ் மந்த் எண்ட் கைஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கான டேவோட ஆஃபரை, ஓகேங்களா? எஸ் தேர்ட் ஒனுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். சிம்பிளாக நீங்கள் கெப்ளர் விதிகளெலாம் படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக தெரியும். தேர்ட் ஒனுக்கு பி சொல்லியிருக்கீங்க சரோஜினி, அண்ட் ஜெரோம் ஆண்டனி வந்து தேர்டுக்கு டி சொல்லியிருக்கீங்க. ஸோ வாட் அபவுட் கெப்ளருடைய ஃபஸ்ட்டு லா, செகண்ட் லா, தேர்ட் லா, ஒரே ஒரு வார்த்தைகளே படிச்சுக்கிட்டே வருவீங்க இல்லையா? ஸோ கான்செப்ட் மறந்தால் கூட எது வந்து இந்த சுற்றுக்கா பரப்புகள் விதியா, சுற்றுக்காலங்கள் விதி, அந்த மாதிரிலாம் படிப்பு உள்ள தமிழில்.
சுற்றுப்பாதைகளோட விதி, லா ஆஃப் ஆர்பிட்ஸ் வந்து எந்தெல்லாம் சொல்லும் இல்லையா, அதெல்லாம் படிச்சிருப்பீங்களா? லா ஆஃப் ஏரியாஸ், பரப்புகளின் விதி எந்தெல்லாம் சொல்லுது, லா ஆஃப் பீரியட் எந்தெல்லாம் சொல்லுது. ஸோ இந்த லா ஆஃப் பீரியடு தான் வந்து நான் தேர்ட் கொஸ்டினில் கேட்டிருக்கேன் இல்லையா. ஸோ என்ன கொஸ்டின் கைஸ் ஆன்சர்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கெப்லஸோடைய தேர்ட் லா. இங்கே சொல்லுங்க பார்க்கலாம், கெப்லஸோட ஃபஸ்ட்டு லா வந்து என்னதுங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து என்ன பண்ணுன்னா ஆர்பிட் பற்றின ஒரு லா தான் சொல்லியிருக்கணும். செகண்ட் வந்து அந்த ஆர்பிட் ஃப்ரேம் ஆகிடுச்சு, மறக்கவே கூடாது இது எல்லாமே ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வர ஒரு ஆர்பிட் இருக்கு ஓகேங்களா, அந்த ஆர்பிட்டை பற்றி சொல்கிறது, சுற்றுப்பாதைகளுடைய விதிகளை சொல்கிறது ஓகேங்களா. ஸோ கோள்கள் வந்து என்ன பண்ணுது, சூரியனை ஒரு குவியமாக கொண்டு எந்த பாதையில் சுற்றிட்டு வருது, நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு வருது. தட் இஸ் அ எலிப்டிக்கல் இன் ஷேப் அப்படின்னு அந்த சைஸை வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து முதல் விதி இல்லையா. ஸோ கெப்ளர் அப்படின்னாலே வந்து என்னதுங்க, கோள்கள் சூரியனை வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட், ஃபஸ்ட்டு அதோட ஆர்பிட் நான் சொல்லிட்டேன், எப்படி சுற்றிட்டு வருதுன்னு நான் சொன்னேன், அதுதான் சுற்றுப்பாதைகள் விதி. ஃபஸ்ட்டு சுத்திட்டு வரத சொல்லிட்டேன். அடுத்து அதோடைய பரப்புகள் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆர்பிட் சொன்னா அடுத்து அதோட ஏரியாவை பத்தி சொல்லணுமா, அப்ப அது செகண்ட் லா. கோளையும் சூரியனையும் இணைக்கக்கூடிய ஆர வெக்டர் எப்படி இருக்குங்க, சம கால அளவுகளை சம பரப்பை அழகிடுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கரெக்டா, அது வந்து செகண்ட் லா. தேர்ட் வந்து என்ன சொல்லும், சுத்தி பாதை சொல்லியாச்சு, அதாவது ஆர்பிட்டை வந்து நான் சொல்லிட்டேன், அதோட ஏரியாவை வந்து சொல்லிட்டேன், அப்ப அதோடைய காலங்கள் பத்தி நான் சொல்லணும் இல்லையா, அதுதான் மூன்றாவது விதி, லா ஆஃப் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதுதான் என்ன சொல்லுவாங்க, கோள்களுடைய சுற்று காலங்களுடைய இரு மடைகள் எப்படி இருக்கும், சூரியனுக்கும் அதன் தொலைவுக்கும் மும்மடிக்கும் நேர் தகவல் இருக்கும். இதெல்லாம் ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் இன் சயின்ஸ் பார்ட் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் பீரியட் ஆஃப் எனி டூ பிளானட் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் தயர் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது தேர்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சருங்க, கெப்ளருடைய தேர்ட் லா. அப்போ என்ன மேம், கீழே நியூட்டனுடைய லா ஆஃப் கிராவிடேஷன் பற்றி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னா என்ன, ஒன்றுமே கிடையாதுங்க. புவியீர்ப்பு விசைகள்னால நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்கிறது தான் நியூட்டன்ஸுடைய லா ஆஃப் கிராவிடேஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் தட் எனி பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் இன் தி யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எனி அதர் வித் த ஃபோர்ஸ் ஆஃப் எதை வச்சு தான் நம்மளுக்கு இதாகும், நம்மளுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வச்சு தான். ஒரு ஈர்ப்பு விசை இருந்தால் தான் ஒரு பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிக்கல் இழுக்க முடியும் இல்லையா, அதை பற்றி சொல்கிறது தான் நியூட்டன்ஸுடைய லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு m1 m2 / r2, இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வேரியிங் டைரக்ட்லி அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ். ஸோ அதுதான் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு m1 m2, அதோட என்னது மாஸோட இது, தென் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த எதுக்கு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் between them. So, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஓகேங்களா. எப்பொழுதுமே டிஸ்டன்ஸுக்கும் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்பீடு டிஸ்டன்ஸ்க்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், இது எல்லாமே நம்ம தெளிவாக படிக்கணும். அப்போ அக்கார்டிங் டு த தேர்ட் கொஷின்ஸ் வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் கெப்ளருடைய தேர்ட் லா. அப்போ ஃபஸ்ட்டு லான் வந்தோடனே ஃபஸ்ட்டு மேம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு ஆர்பிட், அந்த ஆர்பிட்டோடைய பரப்புகள் அடுத்து செகண்ட், அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் காலங்கள் மூணு முடிஞ்சு போச்சு. அப்போ தேர்ட் லா வந்து என்னது, லா ஆஃப் பீரியட்ஸை சொல்லுது கைஸ். இப்படி படிச்சிங்கன்னா என்றைக்குமே மறக்காது ஓகேங்களா. அதே மாதிரி தான் நியூட்டனோட லாவும் வந்து ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட் வந்து நம்ம வச்சு படிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ஆப்போசிட்டில் நமக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல அப்படின்னா அது அப்படியே நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருளை நாங்கள் தள்ளுற வரைக்கும் என்னதுங்க, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிங்க் வச்சு ஒரு லாஸை வச்சு படிச்சிங்கன்னா எப்பொழுதுமே சயின்ஸில் ரொம்ப ரொம்ப மறக்கவே மறக்காது, ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. கைஸ் நான் சொன்னது புரிஞ்சுதா, எப்படி ஷார்ட்கட் வச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் சரளா தேவி, குட் ஈவினிங் கைஸ். கைஸ் ஏ எஸ் ஆர்னோ, நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? கெப்ளருடைய லாஸும் நியூட்டனோட லாஸும் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன், புரிஞ்சுதா புரியலையா? சார் எஸ் ஆர் நோ கைஸ், ஜெரோம், ராஜ்பாண்டியன், சரோஜினி அண்ட் ராகுல், கலைநிலா எல்லாமே ஆன்சர் சே எஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் அபவுட் சம் அதர்ஸ் கைஸ்? சே எஸ் ஆர் நோ, தென் வி வில் மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ட். மராத்தான் செஷன் நாட் ஒன்லி என்ன சொல்கிறது, கொஷின் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், யூ ஹேவ் போக முடியும். எஸ் தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபாரடேஸ் லா இல்லையா. ஸோ ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் ஆர் ரிலேட்டட் டு, ஃபாரடேவோடைய மின்னார் பகுப்பு விதிகள் எதோட ரிலேட் பண்ணியிருக்கு, அட்டாமிக் நம்பர் ஆஃப் த கேஷன், அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆனியன், ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் த எலக்ட்ரோலைட், ஸ்பீட் ஆஃப் த கேஷன் ஓகேங்களா. ஸோ இது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.
எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைஸ் ஆஃப் தி ஈக்குவலன்ட் டு த ஹாய் பவித்ரா. ஸோ ஃபார் திஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ வாட் அபவுட் த ஃபாரடேஸ் லாஸ் ஸோ எலக்ட்ரோலைசஸ் அப்படின்னா மின்னார் பகுப்புன்னு தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு ஒரு ரெண்டு லா வந்து படிச்சிருப்போம் இல்லையா? ஃபஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ், அதேமாதிரி ஃபாரடேஸோட செகண்ட் லா. அது என்ன சொல்லுங்க? ஃபாரடேஸோட ஃபஸ்ட் லா வந்து எம்எஸ் ஈக்குவல் டு இசட் கியூன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஃபாரடேவோட செகண்ட் லா வந்து எம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதாவது வேதிய இணை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்றுமே கிடையாது. எம் ஃபார் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மார்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா? ஸோ எம் என்னது நிறை அப்படின்னு சொல்கிறோம். கியூ அப்படிங்கிறது மின்னூட்டம் சார்ஜ் தான் வந்து என்னன்னு சொல்கிறீங்க கியூ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இது எப்படி வந்து இசட் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய பொருளுடைய மின் வேதியை என்னன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மின்னார் பகுப்பின் போது மின்னார் பகுப்புன்னு என்னதுங்க பகுத்து கொடுக்குறோம். அப்போது மின்வாயில் வெளிப்படக்கூடிய பொருளோட நிறை எப்படி இருக்கும் அப்படின்னா மின்பக நீர்மத்தின் வழியே பாயக்கூடிய மின்னூட்டம் அதோடைய சார்ஜுக்கு வந்து நேர்த்தகவில் இருக்கும். அதாவது என்னன்னா அதோட மாஸ் வந்து அதோடைய சார்ஜுக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டெபாசிட்டட் ஆர் டிசால்வ்ட் அட் அன் எலக்ட்ரோட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சார்ஜ் பாசிங் த்ரூ த எலக்ட்ரோலைட். சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு அது வெளிப்படுதோ எந்த அளவுக்கு அது டிசால்வ் ஆகுதோ அது வந்து எதுக்கு டைரக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய எலக்ட்ரோலைட்ஸ் பாஸ் பண்ணது இல்லைங்களா அந்த நீர்மத்தின் வழியை பாயக்கூடிய மின்னூட்டத்திற்கு வந்து நேர்த்தகவில் இருக்கும். இது வந்து ஃபாரடேவோடைய ஃபர்ஸ்ட்ல. புரியுதா? ஃபாரடேவோட செகண்ட்ல வந்து அடுத்த ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேட் என்னன்னா ஒரே அளவு சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து அந்த நீர்மத்தின் வழியே பாயுது. ஓகேங்களா? ஒரு ஒரு மீடியம் இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரெண்டு ப்ராசஸ் இருக்கும். ஒன்று வந்து சேம் குவான்டிட்டி உள்ள சென்ட் பண்ணுவீங்க இல்லைன்னா கொஞ்சம் வேரியாக சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் சார்ஜ் வந்து சேம் குவான்டிட்டியில் நான் சென்ட் பண்ணுறேன். அப்போது அந்த மின்வாய்களில் வெளிவிடக்கூடிய பொருளோட நிறை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த தனிமத்தோடைய வேதிய இணை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கெமிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நேர்த்தகவில் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஃபாரடேஸோட ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ லைட்ஸ் மின்னார் பகுத்தல்னா என்னன்னா ஒரு ஒரு என்ன சொல்லலாம்னா எக்ஸாக்டா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஒரு ஊடகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊடகத்தில் நீங்கள் வந்து வேகமாக நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட்டை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு மீடியமில் நம்மளோட கண்டென்ட் ஒரு ஏரை வச்சு அமுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏர் நீங்கள் எந்த குவான்டிட்டியில் நீங்கள் அனுப்புகிறீங்க சேம் கைண்டில் அதை அனுப்புனா அது என்ன மாற்றம் ஏற்படுது? ஸோ அந்த மாதிரி சொல்கிறது வந்து ஃபாரடேஸோட செகண்ட்ல. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மின்னார் பகுக்கும் பொழுது என்ன நடக்குங்கிறது ஃபஸ்ட்டுலால சொல்லியிருக்காரு. ஓகேவா? அந்த மின்னார் பகுப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அளவு சார்ஜை நான் அது வழியே பாய வைக்கும் பொழுது அப்போ அதோட பொருளோட நிறை எனக்கு என்ன ஆகும்? ஜென்ரலாக ஒரு பாயிண்ட்டு, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நான் வந்து பாஸ் பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி ஒரு பாயிண்ட்டு. இதுதான் ஃபாரடேஸோடைய ஃபஸ்ட்டு லா அண்ட் செகண்ட் லா. புரியுதா புரியலைங்களா? சே சார் நோ கைஸ். அப்போ எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது ஃபாரடேவோட லா ஆஃப்ஸ் எலக்ட்ரோலைட்ஸ் மின்னார் பகுப்பு விதி எதை தான் சொல்லுது? ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் த எலக்ட்ரோலைட். இப்போ தான் நான் செகண்ட் லாவில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே அளவு மின்னோட்ட மின்பகு நீர்மத்தின் வழியே பாயும் போது என்ன ஆகுதுங்க, அதனால வெளிப்படக்கூடிய இது வந்து பொருளோட நிறை தனிமத்தோட எதுக்கு நேர்த்தகவல் இருக்குமா, கெமிக்கல் ஈக்குவலண்ட்டுக்கு நேர்த்தகவல். அதுதான் எம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இ. புரியுதா புரியலையா? ஸோ இந்த மாதிரி ஃபாரடேஸோட லா வச்சு கேட்கும்போது அந்த ஈக்குவேஷன் கொடுத்து தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம் இஸ் ஈக்குவல் டு இசட் கியூ விச் இஸ் ரிலேட்டட் டு விச் லாஸ் ஆஃப் ஃபாரடேஸ், ஃபாரடேஸோடைய ஃபர்ஸ்ட் லா. ரைட், எம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இ. எப்போ அது ரெண்டுமே சேமாக இருக்கும்? ஓகேங்களா? சேம் குவான்டிட்டி ஆஃப் நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அது ஃபாரடேஸோடைய செகண்ட் லா. கைஸ் புரிஞ்சதா? இது வரைக்கும் மூணுலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நியூட்டனோட லா, ஃபாரடேஸ் லா, அதுக்கப்புறம் கெப்ளரோடைய லா சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதா புரியலையா? சேசர்னோ கைஸ். எஸ், இணை மாற்றம். சேசர்னோ, எவ்வளோ கொஸ்டின் படிக்கிறோங்கிறது முக்கியமை விட எவ்வளோ தெளிவாக ஒரு கொஸ்டினை புரிஞ்சு படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். புரிஞ்சுதுங்களா சதீஷ் அண்ட் ஜெரோம், ராகுல்? கைஸ் எல்லாருமே ஆக்டிவாக டக்கு டக்குன்னு சொல்லணும் கைஸ். சாப்பிட்டுட்டு போய் நல்லா போய் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? அதுக்கு தான் செவன் ஓ கிளாக் நான் வந்து சொல்லியிருக்கேன்.
எஸ் இல்லையா? வெரி குட் கைஸ். நெக்ஸ்ட் பாருங்க, சம் மெட்டல்ஸ் ஆர் யூஸ் டு மேனுஃபேக்சர் காயின்ஸ் இல்லையா? அமாங் த மெட்டல்ஸ் விச் ஆர் கால்டு காயினேஜ் மெட்டல்ஸ். ஸோ இது ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்பாங்க கைஸ். நாணய உலோகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய உலோகங்கள்ல எது எதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதை என்னன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. நாணய உலோகங்கள் அதே மாதிரி அந்த யூனிட் என்ன ஆன்சர் சொல்றீங்களோ அந்த யூனிட்டோடைய தனிமத்துடைய நேம் எனக்கு சொல்லணும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வேணால் ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்குற க்வெஸ்சன்ஸ். நாணய உலோகங்கள் கைஸ், செஷனை விட்டு வெளியே போகாதீங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே, எஸ் சரோஜினி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அண்ட் ராஜ்பாண்டியன் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அப்போது அந்த ஏயூ ஏஜி எஸ்பி அப்படி ஆன்சர் பண்ணிங்கன்னா அது என்னென்னு சொல்லணும், இல்லை ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிங்கன்னா அது என்னென்னு சொல்லணும், ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிங்கன்னா அந்த குறியீடுகள் என்னங்கிறதையும் எனக்கு சொல்லணும். எஸ் ஃபிஃப்த் ஒன்னுக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். வெரி குட். ஸோ நாணய உலோகங்கள் அப்படிங்கிறது ஏயூ ஏஜி சிஇ. ஸோ அது ஏயூனா என்ன, ஏஜினா என்ன, சியூனா என்னன்னு சொல்லுங்கள், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு குறியீடுகள் கொடுத்தும் கேட்பாங்க, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர் கொடுத்தும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஆன்சர் சொல்லுங்க. என்னதுங்க ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன் கைஸ், ஆப்ஷன் பி. பி மற்றதுக்கெல்லாம் விட்டுருங்க, ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. ஏயுனா என்ன, ஏஜினா என்ன, சியூனா என்ன, இதில் எது தங்கம், ஏயுவா ஏஜியா? ஏயுனா கோல்டா, ஏஜினா கோல்டு சில்வர் அண்ட் காப்பர் ப்ரௌன். வெரி குட் ராகுல். சரிங்களா? கோல்டு சில்வர் காப்பர். ஓகேங்களா? ஸோ தங்கம் வெள்ளி காப்பர் இந்த மூணு தான் நாணய உலோகங்கள். நாணயம் கொடுத்து நீங்கள் கடைக்கு போனாலே எதை தான் வாங்குறீங்க, தங்கம் வாங்குவோம், இல்லைனா வெள்ளி வாங்குவோம், இல்லைனா காப்பர் பாத்திரம் ஏதாவது வாங்கிட்டு வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. காசு கொடுத்து வாங்குறது தங்கம் வெள்ளி வாங்குறீங்க, அடுத்து காப்பர் பொருளும் வாங்கிட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், நிக்கலுக்கு எண்ணெய் தாங்க வரும், சியூ ஃபார் காப்பர், ரைட்? சரி, ஓகே. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கு வந்து குறியீடுகளை கொடுத்தும் கேட்டிருக்காங்க, நான் சொன்ன மாதிரி தங்கம் வெள்ளி காப்பர் இப்படியும் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்நினோ அக்கர்ஸ் ஓவர், எல்நினோ விளைவு எங்கே வந்து அக்கர் ஆகும், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன் அண்ட் மெடிட்டரேனியன் சி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜியோகிராஃபிக்கல் க்வெஸ்சன். ஸோ எல்லாமே செலக்டிவாக தான் கேட்டுட்ருக்கேன். கைஸ் நம்ம தான் டிஎன்பிசி ஆடியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் இல்லையா? ஸோ ராஜ்பாண்டியன் நீங்கள்லாம் பெய்ட் பேட்சில் இருக்கீங்களா? ஸோ ஜெரோம் இருக்காருன்னு நினைக்கிறேன், ராகுல் அண்ட் சதீஷ். வாட் அபவுட் யூ ஆல் கைஸ்? எஸ் எல்நினோ அப்படிங்கிறது வந்து எஸ் வெரி குட் ஆப்ஷன். கலைநிலா பாதி தூரம் காணாமல் போயிட்டீங்க, இப்போ தான் ஆன்சர் பண்ணுறாங்க. சரோஜினி, எஸ் வெரி குட். ஸோ மற்றவங்களும் டக்கு டக்குன்னு ஆன்சர் ஏபிசிடி மட்டும் கொடுங்க கைஸ். எஸ் வெரி குட், ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. எல்நினா விளைவு அப்படின்னு என்ன, இது கேட்டிருக்காங்க. ஜியோகிராஃபிக்கில் கேட்கும் போது பர்டிகுலராக ஒரு சில ஃபேக்சுவலாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா? என்னதுங்க எல்நினா விளைவு அப்படிங்கிறது? சிம்பிளாக சொல்லணும்னா வெப்பநிலை ஏற்றத்தாழ்வு, அதுதான் என்னதுங்க எல்நினோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல அமைப்பின்படி என்னாகும்னா எல்நினோங்கிறது பசிபிக் பெருங்கடலுடைய மேற்பரப்பில் நடைபெறக்கூடிய ஒரு வெப்பநிலை ஏற்றத்தாழ்வு. ஸோ சிம்பிளாக எல்நினோ அப்படிங்கிறது வந்து பசிபிக் பெருங்கடலுடைய மேற்பரப்பில் நடைபெறக்கூடிய என்னதுங்க வெப்பநிலை ஏற்றத்தாழ்வு, அதாவது ஒரு ஈக்குவலாக மெயின்டைன் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து எல்நினோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்னது மாறான வழக்கத்திற்கு மாறான வெப்பத்தை வந்து தோற்றுவிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது இப்படி கூட க்வெஸ்சன் கேட்கலாம், வெப்பநிலை ஏற்றத்தாழ்வை குறிக்கக்கூடிய ஒரு பொருளின் அந்த பொருள் எந்த டேர்மில் குறிப்பாங்க, எல்நினோ. புரியுதுங்களா? ஸோ இது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வருஷம் டிசம்பர் மாதத்தில் தோன்றும், ஆனால் இப்போ அதோட தீவிரம் மற்றும் தாக்கம் வந்து அதிகமாக இப்போ காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி கைஸ், இதனால் என்ன தாக்கம் ஏற்படும், எல்நினோ விளைவுனால என்ன தாக்கம்,
பிகாஸ் ஜாகிரபி நான் தான் எடுக்க போகிறேன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, புது பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறதுல தென் குரூப் டூக்கும் நான் தான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் இது கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறது தப்பு இல்லை, இன்னைக்கு செஷனே அதுதானே ஜிஎஸ் பார்ட். ஸோ என்ன நடக்கும் நான் சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. எழுதினோன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் ஞாபகத்தை என்னப்பா எழுதினோன்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக நம்ம கதையெல்லாம் சொல்லி பசிபிக் எங்கே இருக்குது எந்த ஓஷன் பெருசு அதில் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லணும்ல, ஒரே வார்த்தை என்னதுங்க, வெப்பநிலையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுது. எங்கேப்பா ஏற்படுது, பசிபிக் மேற்பரப்பில் நடைபெறுது, முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன நினைப்பாங்க, ஓ உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. இதனால் என்ன தாக்கம் ஏற்படும், எழுதினோனால என்ன தாக்கம்னா, அதிகமான வெப்பநிலை ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா மழைப்பொழிவு ஜாஸ்தியாக இருக்கும். எப்படிங்க வெப்பம் அதிகமான மழைப்பொழிவு இருக்குமா, இருக்கும் இல்லையா. வெப்பச்சலனத்தின் காரணமாக தான் நம்மளோட தமிழ்நாட்டில் அதிகமான மழைப்பொழிவே இருக்குது, நார்மலாக வரக்கூடிய பருவமழைகளை காட்டிலும். அப்போ கிழக்கிந்திய பசிபிக்ல மழை வந்து ஜாஸ்தியாகுது, அதே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா வறட்சி அதிகரிக்குது ஓகேங்களா. ஸோ கிழக்கு மேற்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், ஈஸ்டில் வந்து மழை ஜாஸ்தி வரும் ஓகேவா, வெஸ்ட்டில் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரொம்ப ட்ரை ஆகிடும், அதனால் காடுகளில் எரியக்கூடிய அபாயமும் ஏற்படுது. இதுதான் வந்து வெப்பநிலை ஏற்றத்தாழ்வுன்னு சொல்கிறாங்க, புரியுது இல்லையா. வெப்பநிலை ஏற்றத்தாழ்வுன்னு எதை சொல்கிறோம், இதுதான். ஸோ இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வழக்கமான நீர் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுனால மீன்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய பொருள்கள், சரி, கடற்கரை பகுதிகள் பார்த்தீங்கன்னா பெரு மற்றும் ஈக்குவேடர், இந்த எழுநின விளைவுனால எது ரொம்ப பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுங்க, பெரு மற்றும் ஈக்குவேடர், புரியுதுங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று ஓகே. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இதோடைய பெயருடைய விளக்கம், எழுநினோங்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா, இது வந்து ஸ்பானிஷ் மொழியில் சிறு பையன் அப்படின்னு ஒரு பொருள் கொண்டதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ கிறிஸ்மஸுக்கு பக்கத்தில் வர்றதுனால இதுக்கு வந்து இந்த பெயரை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்மஸ் கிற்கு அருகில் வருவதனால, கிறிஸ்மஸிற்கு அருகில் பக்கத்தில் டிசம்பர் மாதத்தில் எல்லின விளைவு ஏற்படுறதுனால இதுக்கு இந்த பெயர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க ஓகே. அப்போ எல்லினோங்கிறது எந்த மொழி, இப்போ எப்படி சுனாமினா ஜப்பான் மொழின்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ எல்லினோங்கிறது என்ன மொழி, ஸ்பானிஷ் மொழியில், அதுக்கு என்ன அர்த்தம், சிறு பையன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ எல்லின கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா, வாட் இட் மீன்ஸ். பெரு அண்ட் ஈக்குவேட்டர் தமிழில் பார்த்தீங்கன்னா எக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ கைஸ் புரிஞ்சுதா எல்லினோ அப்படிங்கிறது, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ராஜபாண்டியன் பெரு அண்ட் எக்குவேட்டர் ஓகே, வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் போலாம். ஹூஸ் டாக்குமெண்ட் ஹேஸ் பீன், அடுத்த ஹிஸ்ட்ரி க்வெஸ்சன் ஓகேங்களா, ஹூஸ் டாக்குமெண்ட் ஹேஸ் பீன் கால்ட் அஸ் மேக்ன கர்டா ஆஃப் இந்தியா, மேக்ன கர்டா ஆஃப் இந்தியா, லார்ட் கானிங், குயின் விக்டோரியா அண்ட் ராணி ஆஃப் ஜான்சி, தென் லார்ட் டல்ஹௌசி, வெரி குட். ஹூஸ் டாக்குமெண்ட் ஹேஸ் பீன் கால்ட் அஸ் மேக்ன கர்டா ஆஃப் இந்தியா, இது எல்லாத்துக்கும் தெரியும், அடிக்கடி ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ். எஸ் இது எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும் இல்லையா, விக்டோரியா மகாராணியால் வெளியிடப்பட்ட பேரறிக்கை தான் என்னன்னு சொல்லுவீங்க, மேக்ன கட் ஆஃப் இந்தியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்த்தோடைய ஆன்மா, இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப மிக முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா. அப்போ மேக்ன கட் ஆஃப் இந்தியா வெளியிட்டது யார், நம்மளுடைய குயின் விக்டோரியா அவர்கள் இல்லைங்களா. சரி, எப்போ வெளியிட்டிருப்பாங்க கைஸ், எந்த வருஷம் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு தெரியுங்களா, 1858 நவம்பர் 1 அன்னைக்கு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க கரெக்டுங்களா, விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஓகே, புரியுது இல்லைங்களா. ஸோ இது மூலிமா இந்த இதை வெளியிட்டதுனால என்ன வந்து ஒரு எண்டுக்கு வருங்க, ஆக்சுவலாக 1857 கரெக்டாக 1857 ரிவோல்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா, அழகாக அதை நிறைய படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதையமாக தான் இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் குயின் விக்டோரியாவோட இது வெளியிட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ மேக்ன கட் ஆஃப் இந்தியா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், இயரும் கேட்டிருக்காங்க நவம்பர் 1 1858, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங், மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, லிட்டில் ஜப்பான், டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு, டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா, இது டிஎன்பிசியில் இருக்கிற க்வெஸ்சன் அப்படியே கொடுத்துருக்கேன்.
நவம்பர் ஒன்று சரோஜினி, நவம்பர் ஒன்று. வெரி குட், நோட் பண்ணி வச்சு வச்சு எழுதுறீங்க போல், சூப்பர். எஸ், மான்செஸ்டர், கோயம்புத்தூர், லிட்டில் ஜப்பான், சிவகாசி, டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு, கரூர், டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா, தென்னிந்தியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் நகரம் எது? சென்னை. வெரி குட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த, இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, தனித்தனியாகவும் கேட்டிருக்காங்க. குட்டி ஜப்பான் என அழைக்கப்படுவது எது? தூங்கா நகரம் என அழைக்கப்படுவது எது? இந்த மாதிரி ஒரு சில ஊர்களோட பெயர்கள் எல்லாமே கேட்பாங்க. இப்போ நம்மளுக்கு இது யூனிட் எயிட்டில் கூட கேட்குறக்க சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி பண்பாடுகளை வச்சு தானே சொல்கிறோம், நம்மளுடைய கலை கலாச்சாரம், ஸோ அந்த மாதிரி வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பேர் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ அது இப்போ எயித் ஒன்னுக்கு ஆன்சர் வந்து 3142. கைஸ், வெரி குட். நெக்ஸ்ட், ஃபாதர் ஆஃப் ஸ்வதேசி மூமெண்ட் இன் தமிழ்நாடு. எஸ், வெரி குட். தூங்கா நகரம் இஸ் மதுரை. ஓகே, ஸோ ஃபாதர் ஆஃப் ஸ்வதேசி மூமெண்ட் இன் தமிழ்நாடு, விஓசி ராஜாஜி அண்ட் சுப்பிரமணிய சிவா சத்யமூர்த்தி. மஞ்சள் நகரம் என அழைக்கப்படுவது எதுங்க? மஞ்சள் நகரம். எஸ், வெரி குட். ராகுல் அண்ட் ராஜபாண்டி, சரோஜினி, ஜெரோம், சதீஷ், ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆன்சர் டக்கு டக்குன்னு பண்ணிட்டீங்க. வெரி குட், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன், சரிங்களா? விஓசி. ஸோ ஜென்ரலாக ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம், தமிழ்நாட்டில் ஸ்வதேசி மூமெண்ட்டோடைய தந்தை வந்து விஓசின்னு போட்டுட்டீங்க. சுதேசி மூமெண்ட்னா என்னதுங்க? ஸோ எதனால சுதேசி மூமெண்ட் அப்படிங்கிறது வந்துச்சு? கொஸ்டின் இப்படி தான் ஐஎன்எம்ல கேட்பாங்க. சுதேசி இயக்கம் எதன் காரணமாக கொண்டு வரப்பட்டது, ஓகேங்களா? எந்த நிகழ்வுக்கு அப்புறமா கொண்டு வரப்பட்டது? ஐஎன்எம் வந்து இஸ் அ மோஸ்ட் ஈஸியஸ்ட் பார்ட், எப்போனா வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஸோ எந்த நிகழ்வுக்கு அப்புறமா எது வந்திருக்கு, ஏன் கொண்டு வராங்க? டபிள்யூஹெச் கொஷின் அதிகமாக கேட்டு கேட்டு படிச்சிங்கன்னா ஐஎன்எம் ஈஸி, டபிள்யூஹெச் கொஷின் கேட்காம ஓரலாக படிச்சிங்கன்னா இருக்கிறதே டஃபஸ்ட் ஐஎன்எம் தான். ஆன்சர் சத்தியமாக பண்ணவே முடியாது அவங்க கேட்குற க்வெஷ்சன்ஸ்க்கு, ஜென்ரலாக கேட்டால் சொல்லலாம். எஸ், மஞ்சள் நகரம் ஈரோடு. வெரி குட். ஸோ ஸ்வதேசி மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் என்னதுன்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய மேக் இன் இந்தியா அப்படின்னு நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்னா நம்ம உள்நாட்டு இண்டிஜினியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டில் தயாரிக்கிற ப்ராடக்டை தான் வாங்கணும், அதை தான் சேல் பண்ணணும், அது மூலிமா வர இன்கம்மை தான் நம்ம பண்ணணும். இப்போ எப்படி மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட் கொண்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இது 1905 August 7 இந்த கல்கட்டா டவுன் ஹால் இன் பெங்காலில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. போய்காட் மூமெண்ட் வாஸ் ஆல்சோ லான்ச்டு அலாங் வித் த ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருள்களை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வரப்பட்டதா சுதேசி. சுதேசி விதேசி, விதேசி பொருளை நிராகரி, சுதேசி பொருளை வாங்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதுக்கு அப்புறமா வரும்னா வங்க பிரிவினை, ஓகேங்களா? ஸோ 1905 தானே வங்க பிரிவினை நடக்குது. ஸோ வங்க பிரிவினைக்கு அப்புறமா தான் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃப்ரூஸ்ட்ரேட் ஆகிடும், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டோம் பட் அது அவங்களால தாங்கவே முடியாது. 1885 ஸ்டார்ட் பண்ணி 1905 வரைக்குமே ஓரளவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் முடியவே முடியாது, நம்ம இவங்களை ரொம்பவே எதிர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டதா சுதேசி. நாங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால கங்காதர திலகர், ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா, இமீடியட்டாக நம்ம வங்க பிரிவினை வந்ததுக்கு அப்புறமா யார் வந்து ஸ்வதேசி இயக்கத்தை வந்து என்கரேஜ் பண்ணாங்க, ஆப்ஷன் கொடுத்து கோகலை, திலகர், காந்தி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா யூ ஹேட் டு சூஸ் திலகர் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி மறந்து போகுதா? திலகர் தான் என்னதுங்க தீவிரவாத பிரிவு. அப்போ உடனே ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுறது திலகராக தான் இருக்க முடியும், ஓகேவா? அப்போ சுதேசி பொருளை மட்டும்தான் வாங்கணும்னு கம்பல் பண்ணினது யாருனா திலகர், ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்வதேசி மூமெண்ட் நடக்கும் பொழுது யார் வந்து வைஸ்ராயாக இருந்தாருன்னு தெரியுமா? இதெல்லாம் எக்ஸ்டர்னல் க்வெஸ்சன், நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். எஸ், ஹாய் நந்தினி, வெல்கம். ஸோ ரொம்ப நேரம் நல்லா கழிச்சு வந்திருக்கீங்க கைஸ். எக்ஸ்டர்னல் க்வெஸ்சன் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டு தான் ஆகும், பிகாஸ் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக.
ஸோ சொல்கிறீங்களா? நானே சொல்லிடவா? சரி, நானே சொல்கிறேன். ஆனால் ஒன்று இப்போ கவனிச்சுக்கோங்க, ஒரு ரிவிஷன் சொல்லிட்டு 25th கொஷின், என்னோட செஷனில் சர்ப்ரைஸ் இருக்கிற மாதிரி ஆஃப்டர் 25th அப்புறமும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸில் உங்களை கேள்வி வந்து நான் டிஸ்கஸ் பண்ணினதுலேருந்து தான் கேட்பேன், வித்தவுட் ஆப்ஷன். எஸ் எஸ் கைஸ். ஸோ ஸ்வதேசி மூமெண்ட் வந்து நடக்கும் பொழுது யார் வைஸ்ராய், இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்தாருன்னா ஹர்ஷன் பிரபு கேட்பாங்க, ஓகேங்களா? ஹர்ஷன் பிரபு இருந்திருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே, எல்லாமே சுதேசி மூமெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்டோர்ஸு. சுவதேசி வாஸ்து பிரச்சாரணி சபா, இது எல்லாமே வந்து திலகர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருப்பார், ஓகேங்களா? யார் ஓப்பன் பண்ணாங்க? திலகர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சுவதேஸ் பண்டப் சமிதி அப்படின்னு வந்து கொண்டு வர வந்திருப்பாங்க. அதுவும் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவதேசி மூமெண்ட்டை வந்து இன்னும் நல்லா பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சுவதேஸ் பந்தப் சமிதி அப்படிங்கிறத கொண்டு வந்தது யாரு, செட் பண்ணினது யாரு அப்படின்னா அஸ்வினி குமார். ஸோ மூணு பேர்த்த சொல்லியிருக்கேன், யார் வைஸ்ராயின்னு நான் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி இந்த வங்க பிரிவினைக்கு அப்புறமா சுவதேசி மூமெண்ட்டை என்கரேஜ் பண்ணினது யாருன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறமா சுவதேசி மூமெண்ட்டுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ் யார் வந்து ஹெட் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா திலகர். அதே மாதிரி சுதேசி இயக்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக சுதேஸ் பந்த் சமிதி அமைச்சது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் தத், ரைட்? அடுத்து பார்த்தீங்கன்னா சுவதேசி மூமெண்ட் டைமில் ஐஎன்சி நடந்திருக்கும் இல்லையா, அதோட பிரசிடென்ட் வந்து யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி, ஓகே? ஸோ தாதாபாய் நவ்ரோஜி வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி ஜூரிங் ஸ்வதேசி மூமெண்ட். கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க, ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி ஜூரிங் ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், 1905 தாதாபாய் நவ்ரோஜி தான் ஐஎன்சியோடைய காங்கிரஸாக இருந்திருக்காரு, ரைட்டுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷியன் பெங்காலுக்கு அப்புறமா தான் சீரியஸாக போயிருக்கும் ஸ்வதேசி மூமெண்ட். எஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்வதேசி மூமெண்ட்டோடது பனராஸ் செஷன், ஓகேங்களா? ஐஎன்சி வந்து பனராஸில் நடந்திருக்கும் இல்லையா, அந்த டைமில் ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணினது கோகலே. வங்க பிரிவினைக்கு அப்புறமா ஸ்வதேசி மூமெண்ட்டை வந்து நல்லா கொண்டு போகணும்னு என்கரேஜ் பண்ணினது வந்து நம்மளுடைய திலகர், புரியுதுங்களா? அதே வந்து பனராஸில் நடந்த ஸ்வதே செஷன், ஐஎன்சியோட செஷன் அப்போது ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார் கோகலே. அதுக்கப்புறமா அவங்களாலே தாக்கு பிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு திலகர் சொல்லியிருப்பார், இவங்கெல்லாம் PPP ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, பெட்டிஷன் ப்ரேயர் ப்ரொட்டஸ்ட், யார் மிதவாத பிரிவை சேர்ந்தவங்க, மாடரேட்ஸ் பீப்புள், கோகலை மக்கள், கோகலை சார்ந்த மக்கள் எல்லாருமே. அப்போ அவங்களுமே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பனரா செஷன் அப்போ இல்லை நாங்களுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ், நான் சொன்ன 6-7 பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு, இதை வச்சு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பேன். சே சார் நோ கைஸ், வில்லியம் கார்னிங் இவரெல்லாம் கிடையாதுங்க. கார்னிங் பிரபுல இங்கே சுதேசி மூமெண்ட் அப்போ வராரு, அவர் வரமாட்டார், லார்ட் ஹர்ஷன். வெரி குட் ராகுல். ஸோ நான் சொன்ன 6-7 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? சேஸ்ஆர் நோ. நெக்ஸ்ட் ஒன், விச் செக்டார் காட் த ஹையஸ்ட் அலோகேஷன் இன் த 12th 5-year பிளான், 12-ஆம் 5-ஆண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு அதிக ஒதுக்கீடு கிடைத்தது? எனர்ஜி, சோசியல், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன். எஸ், ஓகே. இதெல்லாம் எக்கனாமிக்கல் பேசிக்ஸ் க்வெஸ்சன்ஸ், ஓகே. விச் செக்டார் கட் த ஹையஸ்ட் அலோகேஷன் இன் த 12th 5-year பிளான். ஹாய் பிரதீப். கைஸ் நியூ கமர்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Ada247ல. அதே மாதிரி நம்மளோட நியூ பேட்சஸ் Unit 8 அண்ட் ஜியாகிரஃபி வந்து நான் எடுக்க போகிறது February 16th லான்ச் ஆக போகுது. அதுக்கான இது நீங்கள் வாங்கலை அப்படின்னா நீங்கள் என்னோடய ஃபேக்கல்ட்டி கூட Y273 கெட் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எஸ், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கைஸ், ஆப்ஷன் ABCD. லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கைஸ். சோஷியல்னு என்கிட்ட கேட்குறார் க்வெஸ்சன். எஸ் சோஷியல் இஸ் த ரைட் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ எந்த செக்டார் காட் த ஹையஸ்ட் அலோகேஷன், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப அதிகமான அலோகேஷன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் தான், 12-ஆவது 5-ஆண்டு திட்டத்தில், ஓகேங்களா? ஸோ 12-ஆவது 5-ஆண்டு திட்டம் அப்படின்னா எந்த வருஷம் டு எந்த வருஷம்ங்க, பீரியட் ஆஃப் 12th 5-year பிளான் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
not a transport, social is the right one. Okay guys, 12th 5 year plan odiye period of kala kattangal takku takku na answer pannu idukla. Okay la, very good. So 12th ku 12 liye da start aagum, maranda kuda nyabaga vechikalam. Eppadi vande first 5 year plan vande end vande onnu la da end aagum na solli kudutha nyabaga irukkeengla 1951 ஒன்றாவது ஐந்தாவது திட்டம் ஒன்றாவது அப்படின்னு முடிகிற இயரில் தான் ஸ்டார்ட் ஆகும், 1951 அப்படின்னு வச்சுக்க சொன்னேன். அதே மாதிரி 12th 5 இயர் பிளான் வந்து 12 முடிகிறதுல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஒன்றுக்கும் ஒன்றில் முடியணும், 12 5 இயர் பிளானுக்கு 12 தான் முடியணும். ரெண்டு பாருங்கள் 2012, ஸோ மறக்கவே கூடாது, இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கவே கூடாது. இப்போ நான் கேட்டோன்னே டக்குன்னு ஞாபகம் வந்தால் ஆன்சர் இப்படிங்கிறக்குலாம் எழுதியிருப்பீங்க இல்லையா. ஸோ 2012-14 தான் இதை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ஃபார்முலேட்டட் பேஸ்ட் ஆன் யாருடைய ரெக்கமெண்டேஷன் படி இதை ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஹெச்எல்இஜின்னு சொல்லக்கூடிய ஹை லெவல் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப்ஸ் அண்ட் அதர் ஸ்டாக் ஹோல்டர் கன்சல்டேஷன்ஸ். ஓகேங்களா, இவங்களோட மெயினாகவே மெயின் அப்ஜெக்டிவ் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஹேஸ் டு பி எஸ்டாப்ளிஷ் அ சிஸ்டம் ஆஃப் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் இன் த கண்ட்ரி. அப்போ இது என்னதுங்க, சோஷியல் ரீதியாக கொண்டு வரப்பட்ட அலோகேஷன் டைப் தான், ரைட்டா, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க, த பேட்டில் ஆஃப் பிளாசி வாஸ் ஃபார்டின், பிளாசி போர் எந்த வருஷம். ஸோ பிளாசி போர், பக்சார் போர் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க, அதோட இயர்லாம் எப் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட மறக்காமல் சொல்லணும். எஸ், 1757 ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, யார் யாருக்கு இடையில நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்குங்க, ஸோ பிரிட்டிஷோட ஈஸ்ட் கம்பெனி பிரிட்டானிய கிழக்கிந்திய நிறுவனத்திற்கும் வங்கத்தோடைய நவாப் சிராஜுத்தவுலாக்கும் இடையே நடைபெற்ற ஒரு போர் தான் என்னது, பிளாசி போர். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கு இல்லைங்களா. இதில் யார் வின் பண்ணியிருப்பாங்க, கிழக்கிந்திய நிறுவனம் வந்து வின் பண்ணி வங்கத்தை வந்து கைப்பற்றிருக்கோம் இல்லையா. இந்த வெற்றி தான் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி தோன்றியதின் முதல் படி, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எந்த போர் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி தோன்றியதுடைய முதல் படி, பிகாஸ் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு என்டர் த பிரிட்டிஷ் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து இந்தியாவில் காலூன்றக்கு ஒரு தைரியம் கொடுத்தது, சும்மாலாம் போய் ஒரு ஒரு நாட்டில் கால் வைக்க முடியாது. அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா ஒரு தைரியம் தானாக கண்ணா பின்னான்னு கிரியேட் ஆகும். ஒருத்தர் நம்மக்கிட்ட அடி வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவன் நமக்கு அடிமை நமக்கு எப்படி தோணுது. அந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் இனிமேல் ஆட்சி வந்து நம்ம ஈஸியாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்து முதல் படியாக தோன்றினது இந்த பிளாசி போரில் அவங்க வங்கத்தை வெற்றி பெற்றது தான், அதுதான் முக்கியம். எந்த பகுதியை வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஆங்கிலேயர் ஆட்சி தோன்றியதோட முதல் படியாக கருதப்படுதுன்னு அப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் ரெண்டு டைப்பில் ஃப்ரேம் பண்ணலாம் கைஸ் இந்த கொஸ்டினை, அதாவது எந்த போர் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி தோன்றியதோட முதல் படி அப்படின்னா பிளாசி போர். ஓகேங்களா, எந்த பகுதியை கைப்பற்றியதன் மூலம் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து வங்கம், புரியுது இல்லைங்களா. இதுதான் ரொம்ப மிக முக்கியம். அதே மாதிரி பிளாசி போர் வந்து எத்தனை வருஷ போரோடைய பகுதின்னு சொல்லுவாங்க, ஐரோப்பாவில் நடைபெற்ற 7 ஆண்டு போரோடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ பிளாசி அப்படிங்கிற இடத்துல இந்த போர்கள் நடந்ததுனால அதுக்கு பேர் வந்து பிளாசி. அதே மாதிரி பக்சா இருக்கும். ஸோ பக்சார் போருடைய வருஷம் யாருக்கா தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டு விச் கிங் பிலாங்ஸ் த லயன் கேபிட்டல் அட் சார்நாத், சந்திரகுப்தா, அசோகா, கனிஷ்கா அண்ட் ஹர்ஷா. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்,
எஸ் அசோகா, வெரி குட். சரிங்களா, ஸோ யாருடைய இது, நம்மளுடைய சிங்கம் இது மாதிரி இருக்கும் இல்லையா, சாரணா தூண்களில் அசோகர், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், த டைட்டில் கிவன் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு மகாத்மா காந்தி விச் இஸ் சரண்டர் ஜூரிங் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வாஸ் ஹிந்த் கேசரி, கைசரி ஹிந்த், ராய் பகதூர் அண்ட் ஹானரபிள் மினிஸ்டர். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய காந்தி தாத்தாவுக்கு கொடுக்கப்பட்டது, ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கேள்வி, ஓகேங்களா. 13th 1 அடிக்கடி க்வெஸ்சன் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க, ஓகேங்களா. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது ஹிந்த் கேசரியில் ராகுல் கரெக்டா? எஸ் கார்த்திகேயன், ஹாய். ஸோ என்னதுங்க ஆப்ஷன் பி, கைசரி ஹிந்த் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். மறக்காதீங்க கைஸ், இதெல்லாம் ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்டுகிட்டே இருக்கிற கொஷின்ஸ். எஸ் கலைநிலா, வெரி குட். ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா. ஹைசரி ஹிந்த் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், த வேதாஸ் கண்டெயின் ஆல் த ட்ரூத் வாஸ் இன்டர்பிரேட்டட் பை சுவாமி விவேகானந்தா, சுவாமி தயானந்தா, ராஜா ராம மோகன் ராய் அண்ட் காந்தி. ஸோ வேதங்கள் அனைத்திற்கும் வித்து, வேதம் தான் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது யார், யாரால் சொல்லப்பட்டதுங்க இது? விவேகானந்தரா, தயானந்தவா, மோகன் ராய், காந்தி. இதுவும் டிஎன்பிசியில் ஜென்ரல் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. எந்தெந்த செஷன் உங்களுக்கு ஐஎன்எம்லாம் ஹிஸ்ட்ரியில் படிக்கிறீங்களோ எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே தான் இதை கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஏன் மேம்ஸ் அடிக்கடி டிஎன்பிசி மட்டும் மென்ஷன் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், எல்லாத்துக்குமே இதை நான் சொல்லிடுவேன். ஒன்லி எக்ஸ்க்ளூசிவாக ஆர் எக்ஸ்க்ளூடடான்னு சொல்லிட்டு. எஸ், வேதம் அப்படின்னாலே யார் தான் சொல்லணும் நம்ம? கண்ணை முடித்து ஆன்சர் சூஸ் பண்ணுங்க கைஸ். கலைநிலை மட்டும்தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, வாட் அபவுட் அதர்ஸ்? ஸோ டூ லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ லிங்க் கைஸ், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ஒன். யூ ஹாவ் டு கிராப் த ஸ்டூடெண்ட்ஸ் ரைட். எஸ் கார்த்திக் அண்ட் சதீஷ், கலை, ராகுல் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சுவாமி தயானந்தா, வெரி குட், ஓகேங்களா. வேதங்கள் அனைத்திற்கும் வித்தானது, ஓகேங்களா. கோ பேக் டு வேதாஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன் இன் ஆரிய சமாஜ் ரைட். அது ஆரிய சமாஜில் தானே சொல்லியிருந்துருப்பாங்க, கோ பேக் டு வேதாஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருது? நம்மளுடைய தயானந்தா சரஸ்வதி. ரைட்டா? ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஒன். நெக்ஸ்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி ரிலேட்டடாக சம் கொஷின்ஸ், ஓகே. ஆல்ரெடி ஒரு ஜாகிரஃபின்னு கேட்டிருந்தோம், இப்போவும் கேட்குறேன். Mixed questions, right? The India's highest annual rainfall is reported at Sikkim. இதும் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ஜென்ரல் க்வெஷ்சன்ஸ், எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இது கேட்குறாங்க மேஜராக, ஓகேவா. ஜாகிரபிக்கலாக கேட்குறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், பட் ஆனால் கரெக்டான பிளேஸை சூஸ் பண்ணோம். சிக்கிம், ராஜஸ்தான், மேகாலயா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். வருடம் பூரா வந்து அதிகமான மழைப்பொழிவை பெறக்கூடியது வந்து எங்கே, எந்த மாநிலத்தில்? சிறபுஞ்சிங்களா? ஆப்ஷன்ல இல்லை, சிறபுஞ்சி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து சொல்லுங்கள் எனக்கு, அதாவது இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை வந்து என்னென்னா ஸ்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள், அப்புறம் நான் பிளேஸ் எங்கேன்னு சொல்கிறேன். வெரி குட் சரோஜினி, பிளேஸே சொல்லிட்டாங்க. அந்த பிளேஸ் எங்கே இருக்குங்க? மேகாலயாவில் இருக்கு, ஓகேங்களா. ஸோ மேகாலயாவில் மவுசின் ட்ரம் கைஸ், மறக்கவே மறக்காதீங்க. இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களை கேட்டால் கூட ஞாபகமாக வச்சு சொல்லணும், அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கொஷின் எல்லாமே டிஎன்பிசி குரூப் ஒன்றில் ஒரு கொஷின் இஸ் இம்பார்ட்டண்ட்டாக இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்லாம் நம்ம எதுவுமே இல்லை, ஓகேங்களா. அதனால் எல்லாமே தான் படித்தாகணும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதற்கான ஆன்சர் எஸ் கரெக்ட், ஆப்ஷன் சி ராஜ் பாண்டியன், வெரி குட். ஸோ என்னதுங்க ஆப்ஷன் சி மேகாலயா, பிளேஸ் வந்து மவுசின் ட்ரம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்,
கைஸ் ஒரே நிமிஷம். ஓகே எஸ், ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஒன், டேபோ மானஸ்ட்ரி இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்? ஹெச்பி, ஏபி, எம்ஹெச், எம்பி. ஓகேங்களா? ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ். எஸ் கைஸ், ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுங்க? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஹிமாச்சல் பிரதேஷ் இதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தபோ இஸ் சுச்சுவேட்டட் அட் த ஹைட் ஆஃப் 3050 meters சின் ஸ்பிட்டி வேலி. ஓகேங்களா? ஸோ எந்த வேலினா ஸ்பிட்டி வேலி, ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடியதில் தான் இது சுச்சுவேட் ஆகிடுக்கு. ஓகேங்களா? ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஹிமாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட் ஒன், சத்மலா ஹில்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்? ஸோ எந்த ஸ்டேட்டில் வந்து இந்த சத்மலா ஹில்ஸ் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுங்கள். எஸ், வெரி குட். ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் ரைட் ஆன்சர். கார்த்திகன், சதீஷ், கலைநிலா. கைஸ் நியூ கமர்ஸ் எல்லாமே உங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுதான். எஸ் எஸ், இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ மகாராஷ்டிரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா சத்மலா ஹில்ஸ் ரன்ஸ் அக்ராஸ் நாசிக் டிஸ்ட்ரிக் இன் மகாராஷ்டிரா, ரைட்? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது லொக்கேட்டட் எந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இதெல்லாமே வந்து ஒரு ஒன்லைனர் மாதிரி இருக்கிற க்வெஸ்சன்ஸ். எஸ் நெக்ஸ்ட் பாருங்கள், இது கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லேக்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் லகூன்ஸ்? சில்கா அண்ட் புலிகேட் அண்ட் வுல்லார் அண்ட் ஒன் டூ. சில்கா அண்ட் புலிகேட் லேக் மட்டுமா? ஸோ இது கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ லகூன் ஆர் ஸ்வாப் ஸ்வாம்ப் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. லேக்னா என்னதுங்க? ஏரி, சதுப்பு ஏரி. ஓகேங்களா? ஸோ எது அப்படின்னு வந்து சொல்லுங்க. ஸோ இதில் நிறைய நான் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். ஸோ பென் அண்ட் நோட் மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். லேக் பற்றி அடிக்கடி க்வெஸ்சன்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஜியாகிரஃபிக்கெலாம் கேட்கும் பொழுது. எஸ், இது கரெக்டான ஆன்சர். உள்ளார் லேக்குங்களா? உலர், உலரா? சில்கா மட்டுங்களா? புலிகேட் மட்டுங்களா? உள்ளார் லேக்கா? இல்லை ரெண்டும் சேர்ந்தா? எஸ், இதுக்கு ஆன்சர் வந்து என்னதுன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒன் அண்ட் டூ. ஓகே, ஸோ சில்கா லேக் எங்கே இருக்குதுங்க? ஒரிஷாவில் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் ஒரு சதுப்பு ஏரின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லகுன் கேட்டகரியில் இருக்கக்கூடியதில் வந்து புலிகாட் ஏரியும் வந்து லகுன் கேட்டகரியில் தான் வருது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி இன்னொரு லகுனில் பார்த்திங்க, லகுன் லேக்கில் கேட்டகரியில் வர்றது வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கொனேரு லேக். கொனேரு லேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொனேரு ஏரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய கொனேரு, அதுக்கப்புறமா ஒரிஷாவில் இருக்கக்கூடிய சில்கா, தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலிகாட். இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லகூன்ஸ் ஆர் ஸ்வாம்ப் லேக், சதுப்பு ஏரி கேட்டகரியில் வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலிகா லேக் ஒரிஷாவில் இருக்கக்கூடிய சிலிகா, அதே மாதிரி லகூனில் இருக்கக்கூடிய இதில் மற்றதில் புலிகாட், தமிழ்நாட்டில் புலிகாட், ஆந்திராவில் கொனேரு, இது எல்லாமே ஒரே கேட்டகரியில் வரும். ஓகேங்களா? அப்போ வாட் அபவுட் உலார் லேக்?
சொல்லி ஆகணும் இல்லையா. இது வந்து எங்க இருக்குன்னா காஷ்மீர்ல இருக்கக்கூடியது, ரைட். த உலார் லேக் ஆஃப் காஷ்மீர் அண்ட் அதர் ஹிமாலயன் லேக்ஸ் ஆர் நோன் அஸ் வாண்டரிங் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. என்ன லேக் அப்படின்னா வாண்டரிங் லேக், அலைந்து திரிந்திருக்கக்கூடிய ஏரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலார் லேக் கேட்டகரியில வரும், ஓகேங்களா. எஸ், இன்னொரு சில ஃபேக்சுவல் நம்மளுடைய கொஷின்ஸ், நிறைய கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அந்த மாதிரி எல்லா கொஷின்ஸ்லையும் கலெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஏரிகளை பற்றின கொஷின்ஸில் இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய லோனார் லேக் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அந்த லேக் வந்து இட் இஸ் அ கிராச்சர் லேக் மேட் பை வல்கானிக் கரப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நானிடால், பிம்டால், சம்டால், கிரம்டால், these lakes which are located in Shivalik Hills. So இதென் எங்க இருக்குதுங்க, Shivalik Hills ல இருக்கக்கூடிய லேக்ஸ் இதெல்லாமே இல்லையா. லோக்டாக் லேக் இஸ் லொக்கேட்டட் இன் மணிப்பூர் இல்லையா. லோக்டாக் லேக் எங்க இருக்குது, மணிப்பூர்ல இருக்கு. இது என்ன ஒரு ஸ்டாட்டை கிரியேட் பண்ணுதுன்னா, லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, ஓகேங்களா. நார்த் ஈஸ்ட் இந்தியாலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தூய்மையான தண்ணீர் வாட்டர் கொடுக்கக்கூடியது இது, லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக், ஓகேங்களா. அதிகமான ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கக்கூடிய ஏரி நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் எது அப்படின்னா மணிப்பூரில் இருக்கக்கூடிய லோக்டாக் தான், ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதய்பூரில் இருக்கக்கூடிய ஒரு லேக் ராஜஸ்தானில் இருக்கு இல்லையா, ராஜஸ்தானில் உதய்பூரில் இருக்கக்கூடிய லேக் பேர் வந்து பிச்சோலா, பிகோலா, PICHOLA, பிகோலா. அந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் அ ஆர்டிஃபிஷியல் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஆர்டிஃபிஷியல் லேக், ஆர்டிஃபிஷியல் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் எதுன்னு கேட்டாங்கன்னா எதை சொன்னோம், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பிகோலா, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஷாம்பார் லேக், ஓகேவா. அது வந்து என்னதுன்னா லார்ஜஸ்ட் ஷார்ட் லேக் இன் இந்தியா, இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உப்பு ஏரி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது சாம்பார் லேக். சாம்பாரில் நிறைய உப்பள்ளி போட்டாங்கன்னு ஞாபகம் வைங்க. அப்போ சாம்பார் லேக் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் ஷார்ட் லேக் இன் இந்தியா. கைஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நம்ம இந்த அக்கார்டிங் டு த கொஸ்டின் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி சூஸ் பண்ணிக்கோங்க. சில்கா ஏரியும் புலிகாட் ஏரியும் எந்த கேட்டகரியில் வரும்னா ஸ்வாம்ப் லேக், சதுப்பு ஏரி அப்படின்னு லகுன் கேட்டகரியில் வரும். அது கூட ஆந்திராவில் இருக்கக்கூடிய கொனேரு லேக்குமே வந்து என்னென்னா இந்த ஸ்வாம்ப் லேக் கேட்டகரியில் தான் வரும். உலார் லேக் அப்படிங்கிறது வந்து இஸ் அ வாண்டரிங் லேக் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவாலிக் ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய லேக்ல பார்த்தீங்கன்னா கிளேசியர் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பள்ளம் நிறைந்த ஏரிகள். அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வரும்னு சொல்றாங்க, என்னென்ன ஏரிகள் சொல்றோம் நம்ம, லூனார் லேக் இல்லைங்களா, லூனார் லேக் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது ஒன்று, அதெல்லாம் சொன்னோம் இல்லையா. அடுத்து பாருங்கள் லோக்டாக் லேக், மணிப்பூரில் இருக்கக்கூடிய லோக்டாக் லேக் வந்து லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லோக்டாக் லேக், ரைட்டா. அடுத்து பிகோலா லேக், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பிகோலா லேக் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். சாம்பார் ஏரி வந்து மறக்க மாட்டீங்க, லார்ஜஸ்ட் ஷால்ட் லேக் இன் இந்தியா. ஸோ இதெல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ்லாம் நான் பார்த்த ஒரு கேள்விகள். எஸ், அதுக்கு தான் நான் ரெண்டு மூணு டைம் சொல்லிட்டு இருக்கேன், ராஜ்பாண்டியன் ரீட் ஸ்லோலி தென் ஒன்லி ஐ வில் டேக் நோட்ஸ். ஸோ நீங்கள் மட்டும் நோட்ஸ் எடுக்கணும் நான் விரும்ப மாட்டேன், எல்லாருமே நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கு தான் ரெண்டு மூணு டைம் சொன்னேன். கைஸ் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? கைஸ் நோட் பண்ணிட்டீங்களா? Say yes or no. We will go to the next questions. Okay, fine. Thank you, Satish. Next, paranga. Baba Budhangiri Hills are the place of origin of which among the following plantation crops in India? பாபா புடங்கிரி மலைகளை இந்தியாவில் பின்வரும் தோட்ட பயிர்களை எது பண்ணுது? காஃபி, டீ லீவ்ஸ், கிரீன் டீ அண்ட் கார்டமம். எஸ் டக் டக்னு ஆன்சர் பண்ணுங்க கைஸ், வெரி குட். ஏன்னா கர்நாடகான்னு நீங்கள் அடிச்சிருந்துருக்கணும் இல்லையா, எது நம்ம தமிழ் வெர்ஷனில் கர்நாடகானே விட்டுட்டேன், அதனால் கூட நீங்கள் ஆன்சர் டக்குன்னு எடுத்திருப்பீங்க. ஹாய் சங்கர்லிங்கம், குட் ஈவினிங் கை. ஸோ
நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? எஸ் கைஸ், இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது எங்கே இருக்குது அப்படின்னா, புடங்கிரி ஹில்ஸ் வந்து கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகானாலே காஃபி இல்லையா? நெக்ஸ்ட், த சன் ஷைன்ஸ் வெர்டிக்கலி ஆன் தி ஈக்வேட்டர் த்ரூ அவுட் த இயர் ஃபார் 6 மந்த்ஸ், ட்வைஸ் எ இயர், ஒன்ஸ் எ இயர். ஸோ ஈக்வேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சன்னோட பிரகாசம் வந்து வெர்டிக்கலாக வந்து எத்தனை டைம் விழுகும், வருஷம் ஃபுல்லாகவே வெர்டிக்கலாக தான் இருக்கும், 6 மந்த்ஸுக்கு இருக்கும், இல்லைனா ட்வைஸ் அயர் வருஷத்துக்கு 2 தடவை, இல்லைனா வருஷத்துக்கு 1 டைம் தான் வந்து சன் வந்து ஈக்வேட்டரில் வெர்டிக்கலாக விழுகும். ஜியாகிரபிக்கல் க்வெஸ்சன்ஸ். எஸ், கைஸ் கொஸ்டின் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. ஈக்குவேட்டரில் சன்னோட சைன் வந்து வெர்டிக்கலாக விழுகுதுன்னா என்ன நிகழ்வுகள் ஏற்படும் தெரிஞ்ச ஆன்சர் வந்து கண்ணா பின்னான்னு. எஸ் ராகுல், வெரி குட், தெளிவாக சொல்லியிருக்கார். ஈக்வனிக்ஸ் அப்போ வரும், வெரி குட். அப்போது வருஷத்தில் சம இரவு சம பகல் எத்தனை டைம் நடக்குது? 2 டைம் நடக்குது. இந்த மந்த் ஆஃப் மார்ச் அண்டு செப்டம்பரில் நடக்குது. அப்போ யூ ஹேவ் டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ரைட்? ட்வைஸ் எ இயர், வெரி குட். ஸோ ரியலி ஹேவ் டு அப்ரிஷியேட் ஹிம், ரைட்? ஸோ தெளிவாக ஆன்சர் படிச்சிருக்காரு பாருங்க. ஸோ ஈக்வனைஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா, இந்த சன் இஸ் வெர்டிக்கலி நம்மளுக்கு வந்து ஈக்வேட்டர் மேலே விழுகும் பொழுது, அந்த டைமில் நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா, என்னாகும், ஈக்குவலாக நம்மளுக்கு கிடைக்கும். சதன நார்த்தன் ஹெமிஸ்பியரை வச்சு தானே நமக்கு எல்லாமே நடக்குது, அதை வச்சு தானே சாலிஸ்டிக்ஸ் ஈக்வனிக்ஸ் எல்லாமே வருதுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போது இந்த டைமில் நம்மளுக்கு டே அண்ட் நைட் வந்து எப்படி இருக்கும், எல்லா பக்கமும் ஈக்குவல் டே அண்ட் நைட் இருக்கும். ஸோ அப்போ ஈக்வனிக்ஸ் வந்து வருஷத்துக்கு 2 டைம் வருது அப்படிங்கும்பொழுது, அப்போ இந்த கேரக்டர் எது கூட சம்மந்தமாக இருக்குது? சம இரவு சம பகல். அப்போது அப்போ யூ ஹாவ் டு சூஸ் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ரைட்? ஸோ சம இரவு சம பகல் எப்போ வருது? மார்ச் மந்த்லேயும் செப்டம்பர் மந்த்லேயும் வருது. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, ரைட்? மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம் இஸ் நியர்லி ஆஸ் பிக் ஆஸ் த எர்த்? எர்த் மாதிரியே பெருசா இருக்கிறது எது? மெர்குரி, மார்ஸ், வீனஸ் அண்ட் ஜூபிட்டர், புதன், செவ்வாய், வெள்ளி, வியாழன். சோ பூமியை மாதிரி காணப்படக்கூடியது. எஸ் கான்செப்ட் தெரிஞ்சு படிச்சீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கரெக்டா சூஸ் பண்ணலாம். டேட் 21-23, ஐ திங்க் ஸோ, பட் ஐம் நாட் ஷுர். டக்குன்னு ஞாபகம் வரல பிரதீப். எஸ் கைஸ், யாருக்காவது அந்த டேட் கரெக்டாக சொன்னால் சொல்லுங்கள் பார்க்கலாம். சம இரவு சம பகல் மார்ச் 21, செப்டம்பர் 23, கரெக்டாக இல்லை வேறு ஏதாவது டேட்டுங்களா? கரெக்டாக சொல்லுங்கள். எஸ் ஆன்சர் இஸ் 21th ஆன்சர் வந்து வீனஸ், ஓகேங்களா? ஸோ ஏன்னா வெள்ளி பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரிஸ்டிக் நிறைகளாகட்டும், மார்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சாரி, மாஸ் இல்லை, நிறைகளாகட்டும், அளவுகள் எல்லாமே ஒத்த அளவுகள் இருக்கிறதுனால தான் பூமியோட இரட்டை கோல் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளி, ஓகேங்களா? ட்வின் ஆஃப் எர்த் அப்படின்னாலே எதை தான் சொல்லணும்? வீனஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? வீனஸில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? அதாவது சோலார் சிஸ்டம் பிளானட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, விச் ஒன் இஸ் ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னா எதுங்க? அதிக வெப்பமான கோள்கள் அப்படின்னா வீனஸ் தான் சொல்லுவோம். இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லுங்கள். கரெக்டாக மார்ச் 21, கரெக்ட் சதீஷ், தேங்க்யூ. செப்டம்பரில் 23, கரெக்டுங்களா? 21-22ங்களா? எனக்கு 21-23 படித்த மாதிரி தான் இருக்குது. 21 மார்ச் செப்டம்பர் 23. ஸோ அதை மட்டும் செஷன் முடியறதுக்குள்ளே கூட நான் பார்த்துட்டு சொல்லிடுறேன். எஸ் ஹாட்டஸ்ட் பிளானட் வீனஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன், கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா சூரியன் பக்கத்தில் இருக்கக்கூடியது எது? புதன். அதுக்கப்புறம் இந்த என்ன புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ புதன்கிழமை வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
அடுத்து வெள்ளி. அப்போ சூரியன் பக்கத்தில் இருக்கிற புதன் தானே அதிக ஹாட்டஸ்டாக இருக்கணும். ஏன் வெள்ளி ஹாட்டஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளியோட வளிமண்டலத்தில் அதிகமான கேஸஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். அப்போ கேஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஹீட் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சிலிண்டர் இருக்குது இல்லையா, சிலிண்டரில் கேஸ் ஜாஸ்தி இருக்குது. அப்போ நீங்கள் பற்ற வச்ச உடனே குட்டியூண்டு கேஸ் இருக்கிற இடம் பக்கத்தில் இருந்தாலும் கம்மியாக தான் பற்றிக்கும். ஆனால் அதிகமாக கேஸ் இருக்கக்கூடிய சிலிண்டர், சிலிண்டரை விட கம்மியான கேஸ் வந்து தீப்பெட்டியோடய அந்த சின்ன ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதில் இருக்கிற கேஸுக்கும் சிலிண்டர் ட்ரம்மில் நிரப்பி வச்சிருக்கிற கேஸும் ஜாஸ்தி. அப்போ சிலிண்டரில் அதிகமாக எரியக்கூடிய பவர் வந்து அந்த தீக்குச்சியில் எரியிற கேஸுக்கு இதை விட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் இல்லையா, அது சாரி அதிகமாக இருக்கும். அதனால தான் வெள்ளி வந்து அதிகமான ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எஸ், வெரி குட். March 21 கரெக்டா? தேங்க்யூ சதீஷ். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ மாடரேட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர்? தோரியம், இது வந்து சயின்ஸில் வருது, கிராஃபைட், ரேடியம் அண்ட் ஆர்டினரி வாட்டர். எஸ், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுத்தக்கூடியதும் வெள்ளி யுரேனஸும் வரும் இல்லைங்களா? எஸ், இது சொல்லுங்கள் பார்க்கலாம். 22 கேன்சர், இது கேட்டிருக்காங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ மாடரேட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர்? நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய மாடரேட்டர் இது. எஸ், வெரி குட். ஸோ செகண்டு 22 ஆன்சர் வந்து என்னதுங்க, ஆப்ஷன் பி, கிராஃபைட். நெக்ஸ்ட் ஒன், இன் அன் அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் எனார்மஸ் எனர்ஜி இஸ் ரிலேட்டட் விச் இஸ் டியூ டு? வளையம் கொண்ட கோள்கள், சனி, வியாழன், வாயு கோள்கள் எல்லாமே வளையங்கள் இருக்கிறது. அதிக வளையங்கள் கொண்ட கோள்கள் வந்து என்னதுங்க, சனி, சரிங்களா? டுவெண்ட்டி த்ரீ கேப்ஷன் டி கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் அப்போது எனார்மஸ் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு, எதனாலலாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன ஆகுங்க, கெமிக்கல் எனர்ஜி உங்களுக்கு வெடிப்புகள் போது என்ன ஆகுது, ஹீட் எனர்ஜியாக மாறுது. தென் கன்வர்ஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்ட்டு நியூக்ளியர் எனர்ஜி, அதுக்கப்புறமா மாஸ் கன்வர்ஷன் ஆஃப் மாஸ் வந்து நிறை வந்து என்னவோ மாறுது, எனர்ஜியாக மாறுது. ஸோ இது எல்லாத்தினாலையுமே தான் நம்மளுக்கு நடக்குது. ஓகேங்களா? ஸோ இது மூலிமா தான். ஸோ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி, வெரி குட். ஹூ இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி, இதெல்லாம் கேட்டிருக்காங்க, டார்வின், அரிஸ்டாட்டில், லாமார்க் அண்ட் தியோஃப்ரட்டஸ். இதுக்கு ஆன்சர் ஈஸி தான் கைஸ், 24th ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அரிஸ்டாட்டில் இஸ் அ ரைட் ஆன்சர், ரைட். நேம் த பிளட் செல்ஸ் இன் விச் நியூக்ளியஸ் இஸ் ஆப்சண்ட்? லிம்போசைட், பிளட் பிளான், பிளட் பிளேட்ஸ், மோனோசைட்ஸ் அண்ட் ஈசினோஃபில்ஸ். ஸோ நியூக்ளியஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ் வந்து எது, லிம்போசைட்லேயா, பிளட் பிளேட்ஸ்லையா, மோனோசைட்ஸ்லையா, ஈசினோஃபில்ஸ்லையா? இது வந்து பயாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்டின்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நான் எல்லா ஜென்ரல் ஸ்டடீஸை பற்றினையும் ஒரு சில ஓவர்வியூ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இல்லையா. Answer guys,
ஓ மை காட் சரோஜினி, பி கேர்ஃபுல். லிம்போசைட்ஸில் வந்து நம்மளுக்கு நியூக்ளியஸ் இல்லைங்களா? வாட் அபவுட் அதர்ஸ் கைஸ்? எஸ் ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக் ஃபார் ரிவிஷன். ரிவிஷன் வந்து நம்ம லாஸ்ட்லேயே வச்சுக்கலாம். எஸ்கேஸ் 25th ஆப்ஷன் சி, சதீஷ் அண்ட் கலீனல் இஸ் வெரி குட். ஸோ லெட்ஸ் சி அவர் அடா வெப்சைட்ஸ் ரிகார்ட்ஸ் கோர்சஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கைஸ் நியூ கமர்ஸ் எல்லாருமே வந்து வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, யாருமே போகாதீங்க. நம்ம ரிவிஷன் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு கொஷின் கேட்குறேன் ஓகேங்களா. எப்போ போல் என்னோடய செஷனில் உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் இருக்கிற மாதிரி ஒன்று, அதை 25 கொஷின் முடிச்சுட்டு கேட்கலான்னு பார்த்தேன். ரிமைனிங் கொஷின் முடிச்சுட்டு நம்ம அந்த ரிவிஷன் வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய அடா 247 வெப்சைட்ஸ், ஸோ இந்த வெப்சைட்டு எதுக்காக நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய அவைலபிள் கோர்சஸ் நான் எல்லாமே சொன்னேன் இல்லையா. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணி பார்ப்பீங்க, வெப்சைட்டில் போயிட்டு ஒரு சிலருக்கு எப்படி வந்து பை பண்ணணும் என்னன்னு தெரியல. ஸோ நம்மளோட எவ்வளோ ஒரு அவைலபிலிட்டி இருக்குது அதை யாருக்குமே சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு டைம் இல்லையா என்னன்னு தெரியல. அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு லைவாகவே, பிகாஸ் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இருக்கோம் இல்லையா இந்த இந்த காலகட்டத்தில், நாங்கள் என்னென்னலாம் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரியே தமிழ்நாடு இந்த adat247.com வந்த உடனே ஜஸ்ட்டு வந்து தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே என்னென்ன கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்கோ ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுடைய குரூப் 2 அண்ட் குரூப் 2A-க்கான கிளாஸஸ் தனித்தனியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷன் ஆர்ஆர்பி என்டிபிசி இது முடிஞ்சிருச்சு இல்லையா, தமிழ்நாடு மெகாபேக். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்கிற கோர்சஸ் இது தான் கைஸ் தமிழ்நாடு மெகாபேக். அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், டிஎன்பிஎஸ்சிக்கு, எஸ்எஸ்சிக்கு, ரயில்வே எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேம் இவ்வளோ அமௌண்ட்டா 22,299? நோ. ஸோ வியூ ஆஃபர்ஸ் கொடுங்க, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஜஸ்ட் என்னோடய மெயில் ஐடி நான் டைப் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ உண்மையான மெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கூப்பன் கோடு இருக்குது பாருங்களேன், என்னோடய ஃபேக்கல்ட்டி கோடு Y273 என் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அப்ளை கொடுங்க. எஸ், நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து 518 நீங்கள் பே பண்ணிங்கனாலே 21,000 இருக்கக்கூடிய 23,000 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதில் நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ஜஸ்ட் இவ்வளோ தான். இது இதில் வெறும் 5,000 நீங்கள் என்னென்னலாம் பை பண்ணிக்கலாம்னா, என்னென்ன லான்ச் பண்ணுறோமோ, டிஎன்பிசி குரூப் 2க்கு இப்போ பண்ணியிருக்கோம், குரூப் 4க்கு பண்ணியிருக்கோம், தென் இண்டிவிஜுவல் பேச்சஸ் February 16th வரப்போகுது, எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த 1 இயருக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா, இன்னிலிருந்து அடுத்த வருஷம் 31 ஜனவரி 2022 வரைக்கும் இந்த அமௌண்ட்ல நீங்க எல்லாமே பை பண்ணிக்கலாம். ஈவன் டெஸ்ட் பேட்சஸ் உட்பட, மெட்டீரியல்ஸ், ஈபுக்ஸ் உட்பட. ஸோ இதெல்லாம் ஆஃப்லைன்ல உங்களுக்கு நீங்க உங்களுக்கே தெரியும் நம்ம டிஎன்பிசிக்கு எவ்வளோ அமௌண்ட் எல்லாரும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம adat247ல இங்க பாருங்க ஜஸ்ட் 518 கிடைக்குது. அதே மாதிரி இல்லை மேம் நான் எல்லா கோர்சஸ்லாம் நான் பை பண்ணல, எனக்கு ஜஸ்ட் வந்து ஒரு குரூப் 2க்கு மட்டும் போதும் அப்படின்னா இந்த கோர்சஸ் வந்து பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி இல்லை நான் எஸ்எஸ்சிக்கு பை பண்ணுறேன்னா இங்கே இருக்க பாருங்கள், எஸ்எஸ்சி 2.0க்கு இருக்குது. தென் இண்டிவிஜுவல் பேட்சஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி நம்மளுடைய மெகாபேக்கோடைய ஒரு கோடு தான். ஸோ நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 9க்கு சுரேஷ் சார் எடுக்கக்கூடிய கிளாஸஸ் ஓகேங்களா. ஸோ
7999. இதுக்கும் பார்த்தீங்கன்னா கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் வாண்ட் டு பே சம் அமௌண்ட் லெஸர் தென் 1000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முன்னாடி பே பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி இதில் பாருங்கள் ஸ்டடி பிளான் சார் கொடுத்துருக்காரு. ஸோ 45 நாள் ஒரு மண்டலம் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது வேலிடாக இருக்கும். ஏன் இன்னைக்கு நான் இதெல்லாம் போட்டு காமிக்கிறேன்னா, டுடே வந்து January 31st, மந்த் எண்ட் ஆஃபர் வந்து அடாட் 247ல் இருக்குது ஓகேங்களா. February 16 ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே பாருங்கள் 16ஆம் தேதியிலிருந்து என்னென்ன கிளாஸஸ் சார் ஹேண்டில் பண்ண போகிறாரோ அந்த 42 முடிஞ்சு ஓகேங்களா, 45 நாளைக்கு உங்களுக்கான கிளாஸஸ் வந்து இருக்குது, புரியுது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் என்னோடய கிளாஸஸும் சரிங்களா. ஸோ இப்படி எல்லாருமே இண்டிவிஜுவல் நாங்கள் கொடுக்கறது எதுக்காக, உங்களுடைய நலனுக்காக. அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா யாருக்கு லாஸு, உங்களுக்கு தான். ஸோ என்னோடதும் பாருங்கள் 45 மணி நேரம் கிளாஸு. இதுவும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபர்ஸ் வியூ ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு என்னோடய கோடு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய அடாட் 247 உடைய ஆப், மொபைல் ஆப்பில் வந்து டெய்லி ஃப்ரீ கண்டென்ட் ஆஃப் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அது வந்து என்னென்னா ஈஸி கிடையாது கைஸ், ஃப்ரீ கண்டென்ட் ஆஃப் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ கண்டென்ட் இருக்கும்போது டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ்க்குமே இருக்குது ஓகேங்களா, அதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ பிரேக் போதும்னு நினைக்கிறேன், அடுத்து வந்து நம்ம கிளாஸஸ்க்கு வந்து போகலாம் ஓகே. ஸோ எப்பொழுதுமே ஒரு முழு படம் பார்க்கும்போது ஒரு குயிக் பிரேக் வேணும் இல்லையா, அந்த பிரேக்கு தான் நம்மளுக்கு இதை நான் சொல்லியிருக்கேன். பிரேக் இனஃபா? ஸோ யாரெல்லாம் இன்னும் பை பண்ணலையோ, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட், நீங்கள் எல்லாருமே பை பண்ணி என்னோடய கிளாஸஸ்க்குள்ளே வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹியூமன் பாடி, கைஸ் எங்கேயுமே போகாதீங்க, ஒரு பிரேக் கொடுத்தாச்சு அடுத்த கிளாஸு. டூத் எனாமல், ஃபெமூர், டெம்பரல் போன் ஆஃப் ஸ்கல், நீ போன். ஸோ நம்மளுடைய பல்லில் இருக்கிற எனாமலா இல்லை தொடைப்பகுதிகளா இல்லை ஸ்கல் மண்டை இருக்கு இல்லையா அதோடைய இதுவா, நீ முட்டியோடைய மூடா, எது வந்து நம்மளுடைய உடம்புலே ஹார்டஸ்ட் பார்ட். எஸ் வெரி குட், ஆப்ஷன் ஏ டூத் எனாமல் ஓகேங்களா. ஸோ வெரி குட் கைஸ், நம்மளோட இது அதனால தான் பல்வலி வந்துச்சுன்னா தாங்கவே முடியாது, ரொம்ப ஹார்டஸ்ட் பார்ட் அது ஓகேங்களா. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹார்டஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் அ டிஷ்யூ அண்ட் நாட் அ போன், அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இது வந்து ஒரு ஆக்சுவலாக இது ஒரு டிஷ்யூ, போன் கிடையாது. இதில் அதிகமான மினரல் கண்டென்ட் இருக்கிறதுனால அது ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்குது ஓகேங்களா. ரொம்ப அதிகமான அடர்த்தியெல்லாம் எதுக்கு இருக்குது, தண்ணியோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா டென்ஸு ஜாஸ்தி ஆகுதுல, அந்த மாதிரி மினரல் கண்டென்ட் வந்து அங்கே ஜாஸ்தி இருக்குது, அதனால தான் வந்து அது ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்குது நம்மளுடைய பாடியில். ஸோ 26th ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட். நெக்ஸ்ட் ஒன், த என்சைம் தட் இஸ் நெசசரி டு பிரிங் அபவுட் கிளாட்டிங் ஆஃப் பிளட் இஸ் பெப்டிடஸ், அமேலேஸ், லிப்பாஸ், தென் த்ரம்போகினேஸ். எஸ் 27th ஆப்ஷன் டி ஓகேங்களா. ஸோ என்ன ஆன்சருங்க, த்ரம்போகினேஸ் ஓகேங்களா. ஸோ ரத்தம் உறைதல் அதான பிளட் கிளாட். ஸோ த பிளட் கிளாட் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ செயின் ரியாக்ஷன் இனிஷியேட்டட் பை த என்சைம் ரைட். எந்த எதனால என்சைம் த்ரம்போகினேஸ் ப்ரொடியூஸ்டு பை த பிளேட்லெட் இல்லையா. ஸோ என்னதுங்க பிளேட்லெட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், நம்மளுடைய இந்த பிளேட் செல்ஸ் இருக்கு இல்லையா, பிளேட்லெட்லால் உற்பத்தி செய்யக்கூடிய த்ரம்போகினேஸ் அப்படிங்கிற நொதிகளால் தொடங்கப்படக்கூடியது என்னதுன்னா ரத்தம் உறைதல், ரத்தத்தை உறைய வைக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ பிளாஸ்மாவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரோத்ரோம் அந்த இது சொல்லுவோம் இல்லைங்களா, ப்ரோத்ரோம்பின் அண்ட் கால்சியம் இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு த்ரம்பினை உற்பத்தி பண்ணும். அந்த த்ரம்பின் என்ன பண்ணும், ஃபைப்ரோன்ஜினுடன் சேர்ந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு ஃபைப்ரின் நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஃபைப்ரோன்ஜின் டு ஃபைப்ரின் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு என்ன ஆகுங்க, உங்களுக்கு அப்படியே கிளாட் வந்து உற்பத்தி ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்போடைய ப்ராசஸ், ஃபஸ்ட்டு ஒரு நொதி உருவாகும், அந்த நொதி உருவாகிறதுக்கு காரணம் என்ன, அதுக்கப்புறம் எது கூட சேர்ந்து இதோட ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு பிளட்டோட கிளாட் வந்து நடக்குது
அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப எந்த என்சைம் வந்து நெசசரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அப்படிங்கறத கரெக்ட் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன், இன் இந்தியா இன்ஃபிளேஷன் மெஷர்ட் பை த, சோ எக்கனாமிக்ஸ் 11th இருக்கக்கூடியது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் WPI, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் CPI, CPI ஃபார் அர்பன் அண்ட் நான் மேனுவல் ஒர்க்கர்ஸ், அடுத்து CPI ஃபார் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ், NID, நேஷனல் இன்கம் டிஃப்ளேஷன். ஸோ எக்கனாமிக்ஸில் வந்து இந்த ஷார்ட் ஃபார்ம் ரொம்ப முக்கியம், WPI, CPI, NID அப்படின்னு சொல்கிறதுல. ஸோ கைஸ் அதை தெளிவாக படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் என்னதுங்க, ப்ரைஸஸில் ஏற்படக்கூடிய சடன் மாற்றம், அதுதான் என்னது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வேரியேஷன், ஓகே. ஸோ இன்ஃப்ளேஷன்னால எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்மியாகும் இல்லைங்களா, வாங்கக்கூடிய திறன் எல்லாமே கம்மியாகும். ஸோ இது எதனால் மெஷர் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கைஸ், வெரி குட் சதீஷ், சரோஜினி அண்ட் ராகுல் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. 27th ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அப்போ CPI வந்து இல்லையா மேம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ மெயினாக வந்து வைடாக யூஸ் பண்ணுறது வந்து ரெண்டுமே வந்து எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? டூ மேஜர் மெசர்ஸ் ஃபார் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு போடலாம். இந்தியாவில் ப்ரைமரி இன்ஃப்ளேஷன் மெசர்ஸ் வந்து எதுனா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ க்வெஸ்சன் நல்லா தெரிஞ்சு பாருங்கள். ஸோ ஹோலாக குளோபலாக இன்ஃப்ளேஷன் மெஷர் பைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹேவ் டு சூஸ் ஆப்ஷன் சியில் வெதர் இஃப் தே கிவன் த ஆப்ஷன்ஸ் ஆர் லைக் ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹேவ் டு சூஸ் ஆப்ஷன் சி, ஓகேங்களா? பட் க்வெஸ்சன் வந்து இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் எதனால் மெஷர் பண்ணுறாங்க, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர், புரியுது இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ WPIக்கும் CPI-க்கும் எப்படி இந்த ரெண்டு கூட மெஷர் பண்ணுறாங்கன்னா பேர்லேயே இருக்க பாருங்களா, ஹோல்சேலில் இருக்கக்கூடிய ப்ரைஸஸை வந்து நம்மளுக்கு மெஷர் பண்ணுறது, புரியுதுங்களா? அதுதான் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா இட் மெசர்ஸ் த இன்க்ரீசஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் அ ஃபிக்ஸ்டு பேஸ்கட் ஆஃப் குட் ப்ரிவைலிங் இன் த ஹோல்சேல் மார்க்கெட். ஹோல்சேல் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஒன்றும் இல்லைங்க, நம்ம மெயினாக இப்போ போத்தீஸில் போய் வாங்குறதுக்கும், எக்ஸாம்பிள் ஹோல்சேலுக்காக சொல்கிறேன், போத்தீஸில் வாங்குறதுக்கும் ஹோல்சேலில் வாங்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹோல்சேலில் ஒரு 200 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அதே துணி வந்து போத்தீஸில் எவ்வளோ கொடுக்குறான், 1000 ரூபாய்க்கு விற்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹோல்சேல்லே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், அப்போ இன்னுமே அந்த இடத்துல ஜாஸ்தி ஆகும். அப்போ அதை வச்சு தான் இந்தியாவில் வந்து மெஷர் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? அப்போ ஹோல்சேலில் ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பொறுத்து மற்ற இடத்துலையும் வந்து நமக்கு இன்ஃப்ளேஷனோட தாக்கங்கள் வந்து இருக்கும். அதனால தான் இந்தியாவில் ஆப்ஷன் ஏ படி நம்ம மெஷர் பண்ணுறோம், புரியுதுங்களா? முதன்மையைப்படுத்தி மெஷர் பண்ணுறது. அதே CPI அப்படின்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஸோ ரிட்டைல் மார்க்கெட் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீசஸ் வச்சு நம்மளுக்கு மெஷர் பண்ணுறது வந்து CPI அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுது இல்லைங்களா? ஸோ CPI மெசர்ஸ் த இன்க்ரீஸ் இன் த ப்ரைசஸ் ஆஃப் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் பர்ச்சேஸ்டு பை அன் ஆவரேஜ் கஸ்டமர். ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டில் பொதுவாக இவ்வளோ கஸ்டமர்ஸ் இந்த ப்ராடக்டை இவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, அப்போ அந்த இடத்துல இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆகுதா இல்லையா, அந்த இடத்துல ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களோட டிமாண்ட் வந்து பூர்த்தி ஆகுதா, புரியுது இல்லைங்களா? அதுதான் டிமாண்டை பொறுத்து தானே சப்ளை கொடுப்போம், டிமாண்டே இல்லைன்னா சப்ளை இல்லாமல் போகும், அப்போ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி மாற்றங்கள் அதை வச்சு மெஷர் பண்ணுறது வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். கைஸ் கேன் யூ கெட் இட் வாட் இஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்? வெரி சிம்பிளாக சொல்லணும்னா ஹோல்சேல் மார்க்கெட்டில் வச்சு ஜென்ரலாக வச்சு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது சொல்கிறது மெஷர் பண்ணுறது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். கன்சியூமர் ஆவரேஜ் கன்சியூமர் ரிட்டைல் மார்க்கெட்டில் போய் வாங்குறத வச்சு மெஷர் பண்ணுறது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா கேன் யூ கெட் இட் ஆர் நாட்? ஹவ் அபவுட் 27 க்வெஸ்சன்ஸ் கைஸ், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதுங்களா இல்லைங்களா? 27th க்வெஸ்சனுக்கு நான் சொன்ன WPIக்கும் CPIக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்.
தமிழ் மாத்திரம் இலக்கியமாம் நடத்தினா புரியக்கூடாது. நான் எடுக்கிற எல்லா செஷன்லையும் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஈச் அண்ட் எவ்ரி லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் எஸ்ஆர் நோ சொல்லணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணி நீங்கள் நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வரணும் என்னோடய கிளாஸஸ்க்கு. நாட் ஓன்லி ஃபார் மீ, எல்லா கிளாஸஸ்க்கும். கலைநிலா, எஸ் எஸ் கார்த்திக், கிளியர் இல்லையா? வெரி குட் கைஸ். Next, the IMF expects the GDP of India to rise up to which percentage in the next financial year 21-22? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேசிக்ஸில் சம் க்வெஸ்சன்ஸ். ஹாய் கோவிந்தன், ஹாய் ராகுல், புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் நீங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ளீஸ் ஷேர் இட் கைஸ், ஓகேங்களா? நம்ம பண்ணுற சர்வீஸ் எல்லாத்துக்கும் எஸ் எஸ் சூப்பர் கைஸ். ஆன்சர் வந்து என்னதுங்க? ஆப்ஷன் சி 11.5 கலைநிலை. வெரி ஓகே. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, த ஐஎம்எஃப் எக்ஸ்பெக்ட்ஸ் ஜிடிபி ஆஃப் இந்தியா டு ரைஸ் டு 11.5% இன் த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல், ஓகேங்களா? இந்த 11.5 கொடுத்துட்டு யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு கூட கேட்பாங்க, ஓகேங்களா? அப்போ அது கரெக்டான ஆன்சர் நம்ம ஐஎம்எஃப்னு சூஸ் பண்ணோம். ரேஷியோ பர்சன்டேஜ் கேட்டாலும் அந்த பர்சன்டேஜ் தெரியணும். யார் வந்து இந்த மாதிரி ஜிடிபி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாலும் அந்த ஆர்கனைசேஷனோட நேமும் கரெக்டாக போடணும், ஓகேங்களா? எஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் த பஞ்சாயத்தார் இது பார்த்திங்கன்னா பாலிட்டி ரிலவெண்ட்டாக நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ். நாமினேட்டட் பை த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் த எலக்ட்ரோட்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் டெரிட்டரியல் கன்ஸ்டியூஷன்ஸ் நாமினேட்டட் பை லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் நாமினேட்டட் பை த பிளாக் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். எஸ் 26th கேன்சல் பண்ணுங்க கைஸ், சாரி 29th ஒன். எஸ் இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து கரெக்ட், ஓகேங்களா? ஸோ த மெம்பர்ஸ் ஆஃப் த பஞ்சாயத் ஆர் வந்து த எலக்ட்ரோட்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் டெரிட்டரியல் கான்ஸ்டியூஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ 29th ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், ஓகே? நெக்ஸ்ட் ஒன், த மெம்பர் ஆஃப் லோக்சபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள் இன்டைரக்ட்லி எலெக்டட் நாமினேட்டட் பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட். 30th ஆன்சர் சொல்லுங்கள். இது ஈஸி தான். 31 ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏபிசிடி எதுங்க? வெரி குட் கார்த்திக், கரெக்ட். டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள், வாட் அபவுட் அதர்ஸ் கைஸ்? இதெல்லாம் ஈஸியாக டக்குன்னு இந்நேரத்துக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கணும். அந்த கொஸ்டின் வாசிச்சோன்னே இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், ஓகேங்களா? எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், ஹவ் அபவுட் இந்தியா ரேங்க்ஸ் அவுட் ஆஃப் 11 ஏஷியா பசிபிக் கண்ட்ரிஸ் இன் அ நியூலி லான்ச்டு ஹெல்த் இண்டெக்ஸ் டு மெஷர் த ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் பர்சனலைஸ்டு ஹெல்த் கேர். 7-8 இந்தியாவுடைய ரேங்க் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பேசிக்ஸில் இருக்கிற ஒரு கொஷின்ஸ். 11 ஏசிய பசிபிக் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ரேங்க் என்ன, எதில் ரேங்க் கேட்டிருக்காங்கன்னா ஹெல்த் இண்டெக்ஸ் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க இல்லையா, அதில் அவுட் ஆஃப் 11 ஏசிய பசிபிக் கண்ட்ரீஸில் நம்ம இந்தியா எந்த ரேங்கில் இருக்குது?
31 ஆன்சர். தேர்ட்டி ஒன்னுக்கு வந்து செவனுங்களா? எஸ் கார்த்தி, வெரி குட். டென்த்து ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக 11 ஏசிய பசிபிக் கண்ட்ரீஸில் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கண்ட்ரிக்கு முன்னாடி தான் இருக்கும் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூர், செகண்ட் தைவான், தேர்டு ஜப்பான் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மூணு பிளேஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிங்கப்பூர் தைவான் செகண்ட், ஜப்பான் வந்து தேர்டு ஓகேங்களா? எஸ் நம்மளோட கண்ட்ரி வந்து 10th பிளேஸில் இருக்குது அவுட் ஆஃப் 11 ஓகே. நெக்ஸ்ட்டு, ஏர்டெல் அனௌன்சஸ் 5G ரெடி நெட்ஒர்க்கின் எந்த இடத்துல ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஹைதராபாத், சென்னை, மும்பை, டெல்லி. எஸ் 32. ராகுல் ஏ சொல்லியிருக்கீங்க, பிரதீப் சி சொல்லியிருக்கீங்க. எஸ் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கைஸ். வாட் அபவுட் அதர்ஸ், டயர்ட் ஆகிட்டிங்களா? அதுக்கு தான் இடையில நான் பிரேக்கே கொடுத்தேன் இல்லையா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஹைதராபாத்தில் ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அந்த பாரதி ஏர்டெல் எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு தெரியுங்களா? 1995 ஓகேங்களா? 1995. எஸ் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டெலிகாம் ஆப்ரேட்டர்னு சொல்கிறிருக்காங்க. டு டெமான்ஸ்ட்ரேட் 5G சர்வீசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ 5G சர்வீசஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெமோ காமிச்சதுலேயே ஏர்டெல் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில். கைஸ் இது ஒரு ஸ்டார்டிங் கிரியேட் பண்ணது பாருங்கள், ஏர்டெல் தான் ஃபஸ்ட் ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடியே சொன்னது தான், ஸோ மிஷன் TNPSC 2021 நம்மளுடைய பேசிக் கோர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் February 16th ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த கோர்சஸ், இண்டிவிஜுவல் கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் அண்டு உங்களுடைய நாலேஜ் இன்னும் கெயின் பண்ணிக்கணும்னு நினச்சி நீங்கள் கோர்சஸ்க்கு ஜாயின் பண்ணலாம். நாட் ஒன்லி ஃபார் யூனிட் 8 ஜியாகிரஃபி அண்ட் சுரேஷ் சாரோட இது யூனிட் 9 அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி, கல்ச்சரன் சார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாலிட்டி எக்கனாமி சரிங்களா, தமிழ்நாடு மெகா பேக். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி மந்த் எண்டு கை. ஸோ அதனால தான் இவ்வளோ ஆஃபர் உங்களுக்கு சேல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க ஓகேங்களா? ஸோ கைஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஹூ லான்ச்சஸ் 2021 ஆஸ் இந்தோ ஃப்ரெஞ்ச் இயர் ஆஃப் த என்விரான்மெண்ட்? மோடி, பிரகாஷ் ஜவ்டேகர், தோமர், ராஜ்நாத் சிங். எஸ் 33க்கு பி சொல்லியிருக்காங்க, சி சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆன்சருங்க கைஸ்? வாட் அபவுட் அதர்ஸ், பிரகாஷ் ஜவ்டேகர் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா? ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் யார்? பிரகாஷ் ஜவ்டேகர். அவர் தான் இந்தோ ஃப்ரெஞ்ச் இயர் ஆஃப் த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டெல்லியில் ஓகேங்களா? ஸோ எங்கே அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டெல்லி ரைட். The 5th joint meeting of the Indo-Japan Act East Forum was held in. எஸ் 34th ஒன்,
இந்த ஃபிஃப்த் ஜாயிண்ட் மீட்டிங் ஆஃப் த இந்தோ ஜப்பான் ஆக்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா எங்கேங்க, நியூ டெல்லி. ஓகேங்களா, ஸோ அது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் நடந்தது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைமை தாங்கினாங்க, கோ சேர்ட் பை ஃபாரின் செக்ரட்டரியான ஸ்ரீ ஹர்ஷவர்தன். ஓகேங்களா, ஸோ ஹர்ஷவர்தன் ஸ்ரீலங்கா அண்ட் சுசோக்கி சட்டோசி அம்பாசிடர் ஆஃப் ஜப்பான். ஓகேங்களா, அம்பாசிடர் ஆஃப் ஜப்பான் டு இந்தியா அவங்க தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோ சேர்டாக இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கே இது பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில். ஓகேங்களா, ஸோ இந்த ஏஇஎஃப்னு சொல்கிறோம் இல்லையா, என்னதுங்க ஆக்ட் ஈஸ்ட் ஃபோரம் பிட்வீன் இந்தியா அண்ட் ஜப்பான். ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் பிஃபோர் ஃபோர் இயர்ஸ் பேக், 2017 தான் வந்து பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு கிவ் த ப்ரொவைட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் இந்தியா அண்ட் ஜப்பான் கொலாபரேஷன் இன் த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன். ஓகேங்களா, ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் இருக்கு இல்லையா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்டர் இந்தியாஸ் ஆக்ட் ஈஸி பாலிசி அண்ட் ஜப்பான்ஸ் விசன் ஃபார் அ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இந்தோ பசிஃபிக். ஓகேவா, அதுக்காக தான் இந்த ஏஇஎஃப் அப்படிங்கிறத 2017 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதோட அதுதான் ஐந்தாவது மீட்டிங்னு சொல்கிறாங்க. அஞ்சு வருஷம் அப்படின்னா 17, 18, 19, 20, இப்போ நடக்கிறது 21. ஓகேங்களா, ஸோ நியூ டெல்லி. நெக்ஸ்ட் ஒன், த கோவிட்-19 வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்டட் இன் இந்தியா ஆன், எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்தியாவில், ஸோ எப்போங்க, ஸோ இது மறக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஆன்சர் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இல்லையா, ஜான் 16, பொங்கலுக்கு அப்புறமா வேக்சினேஷன் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லைங்களா. என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி யூஸுக்கு 2 அப்ரூவ்டு வேக்சின்ஸ் இல்லையா, ஒன்று கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின், 2 வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க கைஸ். கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜான் 16 அன்னைக்கு. ஓகேவா, ஸோ இது என்ன எதுக்காக இந்த நியூஸ் வந்து இப்போ இப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வேக்சின் மைத்ரி இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க டு கிஃப்ட் கோவிட்-19 வேக்சின்ஸ் டு நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஸோ இந்த வேக்சின் மைத்ரி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி பக்கத்து நாட்டில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கோவிட்-19 வேக்சினை வந்து கொடுக்கறது ஒரு கிஃப்டாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பக்ரைன் வந்து கோவிட்-19 வேக்சின் இந்தியா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க இந்த இனிஷியேட்டிவில். வேக்சின் மைத்ரி இனிஷியேட்டிவில் ஸ்டார்டிங்கில் எந்த ரெண்டு கண்ட்ரிஸ் வந்து கோவிட்-19 வேக்சினை கிஃப்டாக வாங்கியிருக்காங்கன்னா ஸ்ரீலங்காவும் பக்ரைனும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஸோ இது இப்போ ஜான் 20 தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்காக. ஸோ 7 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா எதுனா வாங்கியிருக்கிறது, மால்தீவ்ஸ், பூட்டான், நேபாள், பங்களாதேஷ், மியான்மர் அண்ட் சியாச்சல். ஸோ இது எல்லாமே வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் தெரிஞ்சுக்கோங்க, எந்தெந்த கண்ட்ரீஸ்னு தெரிஞ்சுக்க வேண்டாம், வேக்சின் மைத்ரிங்கிற இனிஷியேட்டிவ் ஃபார் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கோவிட்-19 வேக்சினேஷனுக்காகவா இல்லை அந்த வேக்சினேஷனை எப்படி எதுக்காக கொடுக்குறாங்க, ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கா இல்லை வந்து வேறு ஏதாவது கண்ட்ரீஸ்க்கா அந்த மாதிரி கேட்கலாம் இல்லையா. அப்போ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேக்சின் மைத்ரி இனிஷியேட்டிவ். புரியுது இல்லைங்களா, இல்லை நம்ம கண்ட்ரிக்கே அது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்களா. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் செட் பண்ணும்போது வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வீ கேன் கெட் இட் டு மேக் த ஆப்ஷன்ஸ் ரைட். ஸோ அதனால் எதுக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால் கோவிட்-19 வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணினது ஜான் 16. எந்த ரெண்டு வேக்சினுக்கு நம்ம அப்ரூவல் கொடுத்து போயிட்டு இருந்ததுன்னா கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின். தட்ஸ் இட், 3 க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஸ்டேட் வின்ஸ் நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் எலக்ட்ரல் ப்ராக்டிசஸ் 2020? மேகாலயா, அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா. எஸ், ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன கைஸ், மேகாலயா சரிங்களா. ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னா மேகாலயா சரியா. நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் எலக்ட்ரல் ப்ராக்டிசஸ், ஸோ யார் கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, மேகாலயா. நெக்ஸ்ட் ஒன், ராம் டெம்பிள் டப்ளூ ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் ரிபப்ளிக் டே வின்ஸ் ஃபஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ்.
ஸோ எந்த பிளேஸ், ஸோ ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த பெரோட் நடக்கும் பொழுது அதோட அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வச்சு அதை இழுத்துட்டு போவாங்க பெரோடில். அதில் எது ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் வந்தது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நாட் அண்ட் அஸ்ஸாம் சதீஸ். ஸோ அதுக்கு மெகாலயா தான் ஆன்சர் கரெக்டு. ஸோ இது சொல்லுங்கள் பார்க்கலாம், எந்த ப்ரைஸ் வந்து வாங்குச்சு? ஒவ்வொரு ப்ரைஸ் வாங்குற கூடிய ஒரு ஒன்று ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீம் அடிப்படையில் வாங்கியிருப்பாங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கைஸ் ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஸோ த ராம் டெம்பிள் டப்ளோ ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்கோம் மற்றதை விட, ஓகேங்களா? இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அப்படின்னால இதோட தீம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அயோத்தியா கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், அதோட அடிப்படையில் தான் இது நடந்திருக்கு. செகண்ட் ரா வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா திரிபுரா டெபுளோ, ஓகேங்களா? ஸோ திரிபுரா டெபுளோன்னு சொல்லுவாங்க அந்த பெரேடில் பார்ட்டிசிபேட் பண்ணினதில். அடுத்து வந்து எஸ் அடுத்து உத்தரகாண்ட் டெபுளோ அந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா தேவ்பூமி த லேண்ட் ஆஃப் த காட்ஸ், ஓகே? தேவ்பூமி த லேண்ட் ஆஃப் காட்ஸ் அப்படிங்கிறது அவங்க தீமில் வந்து செலிப்ரேட் அந்த தீம் அடிப்படையில் செஞ்சு இதாக இருக்கு. ஓகே, எஸ் ஃபைன். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஹூ ஹேஸ் சேர் த 35th பிரகதி மீட்டிங் டு ரிவ்யூ மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் கிரிவினன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். எஸ் 38 கேன்சல் பண்ணுங்க. ஹூ ஹேஸ் சேர் த 35th பிரகதி மீட்டிங் டு ரிவ்யூ மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் கிரிவினன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். எஸ் கைஸ், அது கரெக்டான ஆன்சர். சாரி, ஆப்ஷன்ஸ் கொடுக்கல இல்லையா? ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மோடி, ஓகேங்களா? ஸோ பிரகதி அப்படிங்கிறதுடைய ப்ரீஃப் அப்ளிகேஷன் என்னது? ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன், ஓகேங்களா? இதெல்லாம் யூனிட் 9க்கு இம்பார்ட்டன்ஸ் கைஸ். இதெல்லாம் இந்த கொஷின்லாம் வந்து யூனிட் 9க்கு இம்பார்ட்டன்ட். ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத பிரகதியோட இது, ஓகேங்களா? ஸோ மோடி அவர்கள் தான் வந்து இது தலைமை தங்கியிருக்கார் 35th பிரகதி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராஜெக்ட் அண்ட் கிரிவனன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மீட்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன்லாம் எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா 15 ஸ்டேட்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 54,675 ரெவ்யூ ஒர்த்து, ஓகேங்களா? அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெவ்யூ பண்ணினதில் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜன் அனுசாதி பரியோஜனா, இதை வந்து மோடி ரெவ்யூ பண்ணியிருந்திருக்காரு, ஓகேங்களா? ஸோ இந்த பிரதான் மந்திரி ஜன் அயோசா பரியோஜனா அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னு தெரியுங்களா? எதுக்காகன்னு தெரியுங்களா? இதோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் அவைலபிள் குவாலிட்டி ஜெனரிக் மெடிசன்ஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைசஸ் டு ஆல். கைஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். ஸோ மெடிசன் வந்து ஒரு அஃபோர்டபுளோட ப்ரைஸஸ்க்கு எல்லாத்தினாலையும் வாங்கக்கூடிய லெவலுக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் கொடுக்கணும். அதே மாதிரி அவைலபிலிட்டியும் இருக்கணும், அவைலபிலிட்டியும் இருக்கணும், அஃபோர்டபிலிட்டியும் இருக்கிற மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவில் தான் இந்த பிரதான் மந்திரி பாரதிய ஜன் அனுசியா பரியோஜனா அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதையெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதை கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜன் அயுசாதி ஸ்கீம் வாஸ் லான்ச்சு பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேராமெடிக்கல்ஸ், சரிங்களா? ஸோ இது எல்லாமே அந்தத்தோட ஸ்கீமோட ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடியது ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ மெயினாக இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிரகதி 35th பிரகதி யார் வந்து தலைமை தாங்கினாங்க, பிரகதியோடைய ப்ரீஃப் அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு மீட்டிங்கில் நம்மளுடைய மோடி ரிவ்யூ பண்ணினதில் முக்கியமானது ஒன்று இந்த பிரதான் மந்திரி பாரதிய ஜன் அனுசாதி பரியோஜனா.
இந்த ஸ்கீம் எது ரிலவெண்ட்டானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவைலபிலிட்டியும் குவாலிட்டியும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாத்துக்குமே மெடிசன் போய் சேரணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணினது. ஓகேங்களா? இதை பற்றின ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ நிறைய ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ணியிருந்துருக்காங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பெருசாக வேறு எதுவும் கிடையாது கைஸ். ஸோ அந்த 15 ஸ்டேட் என்னென்னு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தேவை கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், 39th, த ருபீஸ் 945 crore ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம் வில் பிகம் ஆப்ரேஷனல் ஃப்ரம் April 1 ஆஃப் திஸ் இயர் டில் எந்த வருஷம் வரைக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம் SISFS அப்படிங்கிறது இந்த ஏப்ரல்லேருந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த வருஷம் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஜயா, NTPC எக்ஸாம் எழுதிட்டாங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களே சண்முகநாதன். எஸ். ஸோ ஆன்சர் இஸ் 2025. வெரி குட். ஓகேங்களா? ஸோ 2025 வரைக்கும் இது நடக்க போகிறதா சொல்லியிருந்துருக்காங்க. வெரி குட் கைஸ். ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ப்ராடக்டை வந்து நடக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் ட்ரையல்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட் என்ட்ரி, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட் அண்ட் கமர்ஷியலைசேஷன். ஸோ ஃபுல்லாக விளம்பரப்படுத்தணும் இல்லையா? இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெட்டப் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 945 crore அளவுக்கு இருக்கக்கூடியதை இப்போ ஏப்ரல்லேருந்து அப் டு 2025 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2025. நெக்ஸ்ட், சுவாமிநாதன், ஜனக்ராம் அண்ட் அஸ்வினி குமார் திவாரி ஆஸ் நியூ மேனேஜிங் டைரக்டர்ஸ் ஆஃப் RBI, SBI, PNB அண்ட் KVB. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த பேங்க்குக்கு நியூ மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க இந்த ரெண்டு பர்சனை. எந்த பேங்க்குக்குன்னு சொல்லுங்கள். Guys, how about the classes till now? எஸ். 40th கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா SBI. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி, இவங்களுக்கு முன்னாடி சுவாமிநாதன் ஜனக்ரிகம், அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அஸ்வினி குமார் இருக்காருங்க இல்லையா. இந்த போஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர் ஃபினான்ஸில் இருந்திருக்காங்க. அஸ்வினி குமார் திவாரி வந்து சர்விங் அஸ் MD அண்ட் CEO ஆஃப் SBI கார்ட், சப்சிடரி ஆஃப் SBI. ஓகேங்களா? சப்சிடரி இருக்கும் இல்லையா SBIக்கு, அதில் CEO MD-ஆகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஹிஸ்ட்ரி க்வெஸ்சன்ஸ். Vernacular Press Act was passed in which of the following years? ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக தான் கொடுக்குறேன். ஒரே கரண்ட் அஃபேர்ஸாகவே எடுத்துகிட்டு போனால் போர், ஒரே பாலிட்டினா போர். ஸோ பாலிட்டிக்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸு, அப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் ஒரு க்வெஸ்சன், அப்புறம் ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி மாற்றி தான் கேட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் நிறைய பண்ணுறேன், நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? எஸ். வெரி குட். SBI இஸ் ரைட் ஆன்சர். ஸோ வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப மிக முக்கியமான ஒன்று, தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம். வெரி குட். 1878. எஸ். 1878, 1878. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக தி இந்தியன் ப்ரெஸ் வந்து நிறைய ஃப்ரீ பண்ணாங்க 1878 அதை பாஸ் பண்ணதாக சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ஆக்டை. ஸோ முன்னாடி இதோடைய ஹிஸ்டாரிக்கல் இதை எடுத்து படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் மெட்கால்ஃப் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் வந்து போட்டிருந்திருப்பார். பத்திரிகைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஓகேங்களா? அதிலிருந்து இந்திய பத்திரிகைகள் எல்லாமே விடுவிக்கப்பட்டு நல்ல ஒரு ஃப்ரீடமோடு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 1835 இந்த ஸ்டெப்ஸை, இப்படி எடுத்த ஒரு ஸ்டெப்ஸை எல்லாருமே வந்து வெல்கம் பண்ணாங்க. ஓகே, எல்லா இந்தியர்களுமே என்ன பண்ணாங்கன்னா, ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
அடிக்கடி வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மளோட ரூல் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எழுத ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க தான் நம்மளை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நீ எழுதி மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி நீ உன்னோட ஃப்ரீடம் வந்து நீ மிஸ்யூஸ் பண்ணுற, எங்களுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்டின் 1878 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் தான் என்ன, திஸ் ஆக்ட் புட் சீரியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த ஃப்ரீடம் ஆஃப் த இந்தியன் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர்ஸ். அதுக்கப்புறம் தான் ரொம்ப சீரியஸான எஃபெக்ட்லாம் எடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இம்மிட் த ஆக்ட் வாஸ் ரிப்பீல்ட் இன் 1882. ஓகேங்களா, 1882 என்ன ஆகும் உங்களுக்கு, அதை அப்படியே வந்து இது தடை பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதை வந்து திரும்ப வாங்கிப்பாங்க அந்த ஆக்டை. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, 1882 இந்த ஆண்டு இந்த சட்டம் வந்து ரத்து பண்ணாங்க. அதுக்கப்புறமா 25 இயர்ஸ் வந்து ஜாலியாக இருந்துக்கிட்டே இருந்தோம். ஓகே ஃபைன், ஃப்ரீடம் மறுபடியும் கிடச்சிச்சு. ஸோ ஃப்ரீடம் கொடுப்பாங்க பிடுங்குவாங்க, கொடுப்பாங்க பிடுங்குவாங்க, அந்த மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் போயிட்டு இருந்தது. ஸோ இது வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஆஃப்டர் அக்யூரிங் த ராயல் சார்ட்டர் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி குட் வென்ச்சர் அக்ராஸ் த ஓஷன் பை குட்ஸ் அட் சீப் ப்ரைஸ் அண்ட் செல்ல ஹையர் ப்ரைஸ் குட் கேரி தயர் பிஸ்னஸ் டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆல் ஆஃப் தி அபோ. ஸோ ராயல் சார்ட்டர் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா என்னெல்லாம் அந்த ஈஸ்ட் கம்பெனி வந்து பண்ணிக்கலாம், ஸோ அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு ஆப்ஷனும் கரெக்டாக இல்லை. அவங்களால வென்ச்சர் அக்ராஸ் த ஓஷன் சீப் ப்ரைஸில் அவங்களால குட்ஸ் வாங்கிக்க முடியும், கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்க முடியும் இந்த ராயல் சார்ட்டர்னால. குட் கேரி தயர் பிஸ்னஸ் டு யூரோப்பியன் கண்ட்ரி, யூரோப்பியன் கண்ட்ரிக்கெலாம் அவங்களோட பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த ராயல் சார்ட்டர் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ ராயல் சார்ட்டர் அப்படிங்கிறத யார் வந்து வழங்கினாங்கன்னா குயின் எலிசபெத். ஓகேங்களா, ஸோ முதலாம் எலிசபெத் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்து. ஓகேங்களா, பெர்மிட்டட் தேம் டு டூ தயர் பிஸ்னஸ் ஆஃப் பையிங் சீப்பர் குட்ஸ் ஃப்ரம் த ஈஸ்ட் அண்ட் செல் தெம் டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாமே தான். ஓகேங்களா, ஸோ வென்ச்சர் அக்ராஸ் த ஓஷன் பை குட்ஸ் அட் த சீப் அந்த இதுவும் கொடுத்தாங்க. குட் கேரி தேர் பிஸ்னஸ் டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ், எல்லா ஃப்ரீடமையும் கொடுத்தாங்க இந்த ராயல் சார்ட்டர் மூலிமா. ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், காந்திஜிஸ் ஃபர்ஸ்ட் கிரேட் எக்ஸ்பிரிமெண்ட் இன் த சத்யாகிரகா கேம் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ் ஆஃப் இந்தியா. இது அடிக்கடி கேட்பாங்க. ஸோ எல்லாமே காந்திய ஓரியன்டாக இருக்கக்கூடியதாக தான் ஆப்ஷனும் இருக்கும். இதில் எது ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்பாங்க. சபர்மதி, தண்டி, சாம்ப்ரான், கேடா. கைஸ் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, இது ஹிஸ்ட்ரி க்வெஷ்சன்ஸ், இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ். ஆப்ஷன் சி. ஓகேங்களா, சாம்ப்ரான். ஓகேங்களா, ஸோ 1979 இல்லையா, ஸோ அதை இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1917 வந்து நடந்திருக்கும். பீகாருடைய பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இல்லையா சாம்ப்ரான் அப்படிங்கிறது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இண்டிகோ பிளான்டேஷன்ஸ் அதனால தான் இந்த சாம்ப்ரானில் அவர் வந்து ஃபஸ்ட்டு அவருடைய சத்தியாகிரகம் அப்படின்னா சாம்ப்ரானில் நடந்த ஒன்று தான். ரைட்டுங்களா, நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த கிளாஃபத் மூமெண்ட். ஓகேங்களா, கிளாஃபத் இயக்கம் சொல்லுவோம் இல்லையா, த கிளாஃபத் கமிட்டி இனிஷியேட்டட் ஏ கம்பைன் ஆஃப் நான் கோரே, த அலி பிரதர்ஸ் வர் அரெஸ்டட் ஃபார் காலிங் த முஸ்லீம்ஸ் டு ரிசைன் ஃப்ரம் த பிரிட்டிஷ் ஆர்மி அஸ் தட் வாஸ் அன்ரிலீஜியஸ். எஸ், 44th ஆன்சர் வந்து ஆன்சர் என்னதுங்க, ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேங்களா, ஸோ கிளாஃபத் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கரெக்டு தான், ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே என்னதுங்க கரெக்டு. ஸோ அலி பிரதர்ஸ், ஓகேங்களா, முகமது அலி அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் மௌலானா சௌகாத் அலி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜாயிண்ட் வித் அதர் முஸ்லீம் லீடர்ஸ் டு ஃபார்ம் த ஆல் இந்தியா கிளாஃபத் கமிட்டி அப்படிங்கிறதுக்காக. ரைட்டா, ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி இஸ் த ரைட் ஒன். 45th, ஹூ செட் ஐ வுட் சஃபர் எவ்ரி ஹியூமிலிட்டேஷன் எவ்ரி டார்ச்சர் அப்சல்யூட் ஆஸ்ட்ரோயிசம் அண்ட் டெத் இட் செல்ஃப் டு ப்ரிவென்ட் த மூமெண்ட் ஃப்ரம் பிகமிங் வைலண்ட். யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஸோ வயலண்ட்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு வார்த்தைகள், ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம்.
கைஸ் கான்சென்ட்ரேட் இங்கே பண்ணுங்கள் கொஞ்சம், உங்களுக்குள்ள டிஸ்கஷன்ஸ் அப்புறம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, செஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு முடிஞ்சிருது ஓகேங்களா? ஏன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும், அதுக்கு தான் கான்வர்சேஷன் வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? எஸ் இது யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். வைலண்ட் அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், யாருதுங்க? காந்தி, சரிங்களா? ஸோ அவர் தான் நான் வைலண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அப்போ வைலண்ட்டுக்கு எதிராக நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ அது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரி ஓகே கைஸ், உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். 2 hours மராத்தான், ஹவு வுட் யூ ஃபீல்? ஸோ எப்படி ஃபீல் பண்ணீங்க? கிளாஸஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? டீட்டெயில்டு அனலைசஸோட ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணேன் மேக்ஸிமம், அது உங்களுக்கு எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சோ? ஸோ இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். ஹவ் அபவுட் மை கிளாஸஸ் ஆஃப் டுடே? ஓகே, ஸோ இன்றைக்கி நான் ஆஃபர் ஆல்ரெடி உங்களுக்கு கூகுளில் போட்டு காமிச்சிருக்கேன், எப்படி நீங்கள் ஸ்டோரில் போய் பை பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ அதுக்கப்புறமா லைவில் பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா கூட நான் எப்படி உங்களுக்கு சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணி அதோடய கோர்சஸ்லாம் காமிச்சனோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 12 o'clock இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ யூட்டிலைஸ் இட் கைஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா? தேங்க்யூ, ஹாவ் அ குட் நைட் அண்ட் ஸ்லீப் வெல், ஈட் வெல் ஓகேங்களா? ஸோ நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. எஸ் எக்ஸலண்ட், யூஸ்ஃபுல், ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஓகேங்களா? ஸோ என்னோடய இண்டிவிஜுவல் கிளாஸஸும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், எல்லாத்தோட இண்டிவிஜுவல் கிளாஸஸ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அகெயின் அண்ட் அகெயின் நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ ஹாவ் அ குட் ஸ்லீப் ஓகே. தேங்க்யூ.